திருச்சி வாழ் மக்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு கலந்த இதயம் நிறைந்த வணக்கங்கள். கல்யாணத்திற்கும் மாலைக்கும் மிக நெருங்கிய தொடர்புண்டு. ஒரு பூவையும் இன்னொரு பூவையும் தொடுக்க உதவுகிற நாற்போல, இணைக்கிற கரங்கள் போல, மணமகனையும் மணமகளையும் மிக அழகாக திருமண பந்தத்திற்குள் கைப்பிடித்து அழைத்து வருகிற அந்த உன்னதமான பணியை பல்லாண்டுகளாக செய்து வருகிற மரியாதைக்குரிய அன்பு தந்தை மோகன் சார் அவர்களுக்கும் மீரா அம்மையார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மரியாதைக்குரிய அண்ணாச்சி திரு விக்ரமராஜா அவர்களுக்கும், இதயம் நிறைந்த அன்பு அண்ணன் கோவிந்தராஜல் அவர்களுக்கும், ஒரு வறண்ட பாலைவனத்தில் இருக்கிற பாறையில் முளைத்து வெளிவருகிற ஒரு சிறு செடி போல, யாருக்கெல்லாம் திறமை இருக்கிறதோ அவர்களையெல்லாம் கல்யாண மாலை மேடையில் ஏற்றி அழகு பார்க்க வேண்டும் என்று நினைப்பதுதான் இவர்களுடைய மாபெரும் பண்பு, அடையாளம், மனிதன். இளைஞர்கள் பட்டிமன்றம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாருமே இருக்கேன், சபையே நிறைஞ்சிருக்கு. எனக்கு திருச்சி வந்து எனக்கு ஈரோடு அளவுக்கு இணக்கமான ஒரு மண்ணா எனக்கு திருச்சி தான். இந்த மேடையில் உறுதியோடு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இது வரைக்கும் எல்லாரும் பல்லாண்டு காலமாக பட்டிமன்றம் என்று ஒன்று எப்பொழுது துவங்கியதோ அப்பொழுதிலிருந்து இப்பொழுது வரை மேடையில் மட்டுமே பேசி கொண்டிருந்த விஷயம் இன்றைக்கு நிரூபணமாக போகிறது. என்ன தெரியுமா? இன்னைக்கு தான், இந்த நேரத்தில் தான் நாம் நடத்துகிற பட்டிமன்றம் தான் அனல் பறக்கும் பட்டிமன்றம். எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, நம்ம கல்யாண மாலையில் தலைப்பை நான் ரொம்ப ரசிப்பேன். ஒரு பேச்சாளராக அம்மா என்கிட்ட தொடர்பு கொண்டு, என்ன தலைப்பு நீங்கள் ஒரு ஐடியா சொல்லுங்கன்னாங்க. எங்கள் அப்பா எனக்கு ஒன்று சொல்லி கொடுத்துருக்காரு. ஒன்றை விட வயதில் மூத்தவர்கள், அனுபவசாலிகள், அறிவு மிகுந்தவர்கள் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கிற பொழுது எல்லா கதவுகளையும் மூடிக்கொண்டு தெரியாது என்று பதில் சொல். அம்மா அந்த கேள்வி கேட்டோன்னே எங்கள் அப்பா சொன்ன அந்த வார்த்தை தான் ஞாபகம் வந்துச்சு. அம்மா நீங்களே ஒரு தலைப்பை கொடுங்கன்னு. அருமையான தலைப்பு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எதிர்காலம் பற்றிய சிந்தனை. யாருக்கு தான் இல்லை? எல்லாருக்கும் எதிர்காலம் பற்றிய சிந்தனை இருக்குது, ஆனால் இளைஞர்களுக்கு அதிகமாக இருக்குது. தலைப்பு அற்புதமான தலைப்பு. எதிர்காலம் பற்றிய சிந்தனை இளைஞர்களை மிரள வைக்கிறதா மகிழ வைக்கிறதா? மிரள வைக்கிறது அப்படின்னு பேச ஒரு மூணு பேர், மகிழ வைக்கிறது அப்படின்னு பேச ஒரு மூணு பேர். இதான பட்டிமன்றத்தோட மரபு. மிரள வைக்கிறது என்கிற அணி சார்ந்து பேசுவதற்கு இது கவிதை தமிழா, உரைநடை தமிழா, நடைமுறை தமிழா என்று எல்லோரும் வியக்கிற வகையிலே தன்னுடைய பேச்சை அடுத்தடுத்த வார்த்தை கணைகளால் தொடுக்கிற அன்பு சகோதரி மருத்துவர், ஒரு மருத்துவர் தமிழும் படித்ததுனால அது தமிழ் மருத்துவராக மாறிட்டார், டாக்டர் சங்கீதா அவர்கள் அந்த அணியில் பேச இருக்காங்க. அடுத்ததா அதே அணி சார்ந்து நல்ல நகைச்சுவைக்கும் நல்ல பேச்சுக்கும் சொந்தக்காரர் அன்பு தம்பி வழக்கறிஞர் அருண் அவர்கள் அந்த அணி சார்ந்து பேசுறாங்க. அதே அணி சார்ந்து பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அன்பு சகோதரி. ஒரு தெள்ளிய நீரோடை போல சொற்கள் வந்து விழும், கேட்கிற காதுகள் இது போன்ற தமிழை கேட்பதற்காக ஆசைப்படும் அன்பு சகோதரி கபிலா அவர்கள் அந்த அணி சார்ந்து பேச இருக்கிறார்கள். மிரள வைக்கிறதுன்னு பார்த்தாவே தெரியும், மிரட்சியா இருக்கிற அணி தான், சிரிச்சிருத்து முடிச்சுனே இருக்காங்க. மகிழ வைக்கிறது அணி பாருங்கள், சந்தோஷமா சிரிச்சு மகிழ்ச்சியா பேசுறதுக்காக ஒரு கல்லூரி மாணவி, கல்யாண மாலை மேடை, நல்ல இளைஞர்களை அடையாளம் காட்டுகிற மேடை, அந்த மாதிரி ஒரு நல்ல தமிழ் பேச்சாளரை அடையாளம் காட்டியது அன்பு தங்கை அத்விகா அவர்கள் அந்த அணியிலே மகிழ வைக்கிறது அப்படின்னு பேசுறாங்க. அதற்கு அடுத்தது இவரும் ஒரு வழக்கறிஞர், நீதிமன்றத்துக்கு சென்றதாய் வரலாறு இல்லை, எப்பொழுது கல்யாண மாலையில் வாய்ப்பு கொடுத்தார்களோ அவர்கள் பட்டிமன்ற மேடைகளில் மட்டுமே வாதிட்டு கொண்டிருக்கிறார்கள். நல்ல தமிழுக்கும் நல்ல நகைச்சுவை பேச்சுக்கும் யதார்த்தமான மொழிக்கும் சொந்தக்காரர் மரியாதைக்குரிய அன்பு தம்பி ஹரி பாலகிருஷ்ணன் அவர்கள் அந்த அணி சார்ந்து பேச இருக்கார். ஒரு கம்பீர தமிழுக்கும் ஒரு ஒல்லிய உருவம் மிரட்டு தர மாதிரி ஒரு மொழிக்கு சொந்தக்காரராக ஒரு குரல் வந்தது. என் அன்பு தம்பி கார்த்திக் ராஜாவுடைய தமிழும் அவ்வளவு பெயர் பெற்றது. கார்த்திக் ராஜா அந்த அணி சார்ந்து பேச இருக்கிறார்.
இப்ப முதலாவதாக எதிர்காலம் பற்றிய சிந்தனை இளைஞர்களை மிரள வைக்கிறது என்கிற அணியிலே மரியாதைக்குரிய மருத்துவர் சகோதரி சங்கீதா அவர்களை அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு அழைக்கிறேன். பந்தங்களும் தமிழ் சொந்தங்களும் ஒரு சேர சங்கமிக்கும் கல்யாண மாலை குழுமத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய இரு தூண்களான திருமதி மீரா நாகராஜன் அம்மா அவர்களுக்கும் திரு மோகனையா அவர்களுக்கும் தனது ஊக்க பேச்சால் பல இளைஞர்களின் உள்ளத்தை தன்வசப்படுத்திய எங்கள் அன்பு அண்ணன் மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் அருமையான பேச்சு எண்ணணி பேச்சாளர்களுக்கும் உள்ளே மிரண்டு போய் உட்கார்ந்திருந்தாலும் வெளியே மகிழ்ச்சியாக காட்சி தருவது போல அமர்ந்திருக்கும் எதிரணி பேச்சாளர் பெருமக்களுக்கும் திசையெங்கும் மகிழ்ச்சியை பரப்பக்கூடிய எண்ணருமை திருச்சி மக்கள் அனைவருக்கும் இந்த மலைக்கோட்டை மாநகர மருத்துவரின் பணிவான வணக்கம். கல்யாண மாலை பத்திரிகைய 550,000 கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்களா, பார்த்தோன்னே மிரண்டு போயிட்டேன். மீரா அம்மாட்ட ஒரு கோரிக்கை, அந்த 550,001 கல்யாணமா எங்க அன்பு நண்பர் அருணுக்கு பண்ணி வச்சுக்கணும். எங்க அணிய பார்த்தாலே ஒரு பக்குவம் தெரியும். மூணு பேருமே பாதிக்கப்பட்ட மாதிரியே இருப்போம், ஏன்னா நாங்க எல்லாருமே 90களில் பிறந்தவர்கள். ஓஹோ, எதிரணினி எட்டி பார்த்தா எதையோ சாதிச்ச மாதிரியே ஒரு சந்தோஷம், ஏன்னா 90% பேர் 2000 பிறந்தவங்க. அந்த கடைசியா உட்கார்ந்து இருக்காரு, இருக்கிறதே மூணு பேர், அது என்ன 90%? அனுபவத்தால் பேச வந்திருக்கிறோம், எதிரணியினர் ஆர்வ மிகுதியில் பேச வந்திருக்காங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். அவ்வளவுதான். ஒரு இளைஞன் எழுதுறான், எதிர்காலம் பற்றிய சிந்தனை எப்போதெல்லாம் ஒரு இளைஞனை மிரள வைக்கிறது தெரியுமா? பெற்றோர்கள் தனக்குள் இருக்கக்கூடிய ஆசைகளை தன் பிள்ளைகளின் மீது திணிக்கும் பொழுது, நண்பர்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் பொழுது, உறவினர்கள் தேன் தடவிய கேள்விகளை தேள் கொட்டுவது போல கேட்கும் பொழுது, இதை எல்லாத்தையும் சொல்லிட்டு ஃபைனலா ஒன்று எழுதுறான் பாருங்க, அதுதான் ஹைலைட்டே. மொத்தத்தில் இளைஞர்கள் சூழ்நிலை கைதிகராக மாறி போகிறார்கள். இந்த சூழலையெல்லாம் உடைச்சிட்டு சந்தோஷமா இருக்கலாம் நினைக்கும் போது இந்த வாதங்கள் எல்லாம் எங்களுக்கு பழகி போய் வயதாகி விடுகிறதுன்னு எழுதுறான் சார். அவன் எவ்வளவு ஃபீல் பண்ணிருந்தா அப்படி எழுதியிருப்பான் பாருங்க. இது என்னவோ அடுத்தவன் ஃபீல் பண்ண மாதிரி தெரியல, ஏன்னா அந்த இளைஞன் வேற யாரு இல்ல, நான் தான். அதான பார்த்தேன், இதான் எங்க உண்மை. காலம் ஓய்ந்த பிறகு காதல் பண்ணுங்கிறதும் வாலிபன் தேய்ந்த பிறகு உன் வசதிக்கேற்ப வாழ்ந்துக்கங்கிறது என்ன நியாயம் இருக்கு? அதானே எதிரணியில இருக்காரே அன்பு தம்பி ஹரிபாலகிருஷ்ணன். ஆமா, அவரு இதே கல்யாண மாலையில பெங்களூர் வரைக்கும் போய், எதிர்காலத்துல கழட்டி விடுறதுக்கு கூட என்கிட்ட காதலி இல்லையேன்னு வருத்தப்பட்டு கதறிட்டு இங்க மனசாட்சியே இல்லாம மகிழ்ச்சியா இருக்கேன்னு பேசுறாரு. இன்னைக்கு எத்தனை பெரியவர்கள் வந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு காதல்ல ஒரு அழகு இருந்தது, ஒரு தெளிவு இருந்துச்சு. சமீப நாட்களுக்கு முன்னால் ஒரு செய்தியை பார்த்தேன். மெக்கஃபி என்கிற நிறுவனம் ஒரு கணக்கெடுப்பை எடுத்திருக்காங்க. அதுல 62% இந்தியர்கள் தங்களுடைய காதலை வெளிப்படுத்த காதல் கடிதத்தை எழுதுறதுக்கு சாட் ஜிபிடியை பயன்படுத்துறாங்க. ஏன், நீ லீவ் லெட்டரை தான் காப்பி அடிச்ச, லவ் லெட்டரை கூட காப்பி அடிப்பேன். ஒரு காலத்துல சாட் ஜிபிடியா அவன் ஃப்ரெண்ட் இருந்தான். காதல் என்பது ஒரு பரவச மாயை, அதை கட்டிப்பிடித்து கொண்டது இந்த பாழா போன ஏழை. இதை ஏன் தெரியுமா சொல்றோம்? காதல் எனும் உணர்வு வெளிப்படுத்தக்கூடிய செயல் திறன்களை ஊனமாக்கி செயற்கை நுண்ணறிவுக்கு உங்களுடைய சிந்தனைகளை தானமாக்கி கொண்டிருக்கிறீர்கள். இதை பார்க்கும் போதெல்லாம் எதிர்காலம் பற்றிய சிந்தனை கொஞ்சம் எங்களை மிரளத்தான் வைக்குது. கல்யாண மாலைக்கு வந்துட்டு கல்யாணத்தை பத்தி பேசாம போனா எப்படி? ஆண்கள் பொதுவாகவே அப்பாவிகள். அடடா, இப்பதான் உன் பேச்சு ரொம்ப நல்லா இருக்கு. என்னடா ஒரு பெண் இப்படி சொல்றாங்களே அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. உண்மைங்க. ஏன் தெரியுமா?
ஆண்களை தான் இந்த உலகம் ஆசையை காட்டி ஈஸியாக ஏமாத்தி விடுகிறது. அத சொல்லுமா எனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறப்ப ஓஹோன்னு இருப்பேன் நான். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தான் நல்ல பையன். சரி பொதுவாகவே நம்ம ஆளுங்க ஜாதி மதம் பார்க்காம கூட கல்யாணம் பண்ணுவாங்க, ஜாதகம் பார்க்காம கல்யாணம் பண்ண மாட்டாங்க. என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு ஜாதகம் பார்க்க போயிருக்காங்க. அவரு அம்மா அப்பா பயந்துட்டு கேட்பாங்க, எதுவும் செவ்வாய் தோசை இருக்காங்க, ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்க, கிளியர் பண்ணிடுவோம். கட்டத்தை பார்த்துட்டு பையன் ஜாதகத்தில் பிரதோஷத்தை தவிர எல்லா தோஷமும் இருக்கு. கல்யாணன்ற கட்டம் காணாம போயிடுச்சு, வீட்டுக்கு பெசாம போயிடு. அவன் வரும்போது காதல் கோட்டை அஜித் மாதிரி வந்து போகும்போது சேது விக்ரம் மாதிரி போறான். ஒரு உண்மையை சொல்லட்டுமா, இந்த உலகம் ஆண்களினுடைய வலியை புரிந்து கொள்வதே இல்லை. இன்றைக்கும் எத்தனையோ ஆண்கள் தன்னுடைய தேவைகளுக்காக ஈசி இஎம்ஐகளில் தன்னுடைய ஆசைகளை அடமானம் வைத்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதே நிலைமை தான் பெண்களுக்கும் வரேன். ஏன்னா அது வலி, அது வேற டிபார்ட்மெண்ட். நான் மருத்துவம் படிச்சிருக்கேங்க, ஒரு கல்யாணத்துக்கு போனேன், என்னை பார்த்து கேட்டாங்க, ஏமா மூக்கு முழியுமா அழகா இருக்க, இன்னுமா கல்யாணம் ஆகல. இதெல்லாம் என்கரேஜ் பண்ணுவாங்க, நீ நம்பாத. ரைமிங்ல போகும்போது டைமிங். சாரிமா சாரிமா. கல்யாணம் ஆகலையான்ற கேள்வி தரக்கூடிய வலியை விட நீ அழகா இருக்கன்னு இந்த சமூகம் வைக்கக்கூடிய விமர்சனம் ரொம்ப ஆபத்தானது. சபாஷ், நீங்க நினைக்கலாம் என்ன பெரிய அழகா இருக்கன்னு சொன்னாங்க, இதுல என்ன தப்பு இருக்கு? நான் சொல்றேன், அழகை தவிர இந்த சமூகம் ஒரு பெண்ணை ஆராய்வதற்கு முயற்சி செய்வதே இல்லை. அவள் பல வருடங்களாக படித்து பெற்ற பட்டம் அவளிடம் இருந்தாலும் ஒரு சமூகத்தை சமாளிக்கக்கூடிய ஆட்சி திறன் அவளிடம் இருந்தாலும் ஒரு குடும்பத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய ஆளுமை திறன் அவளிடம் இருந்தாலும் இந்த சமூகம் ஒரு பெண்ணை அழகு என்ற ஒற்றை வார்த்தைக்குள் தான் அடைத்து வைக்கிறது. எனக்கு பாரதியார ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? பெண்களை உயரிய இடத்தில் வைத்து பார்த்த ஒரு உன்னத மனிதர். 100 வருடங்களுக்கு முன்னால் ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்காக எழுதி வைத்து சென்ற ப்ரொஃபைல் பாரதி என்ன தெரியுமா சொல்றாரு? நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாங்கிறார் பாரதி. இன்னைக்கு நான் என்னோட பயோடேட்டால நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை அப்படின்னு எழுதுனா இந்த சமூகம் என்னை என்ன சொல்லும்? இது திமிரு பிடிச்ச பொண்ணா இருக்கும் போல சொல்லுமா இல்லையா? அந்த ப்ரொஃபைல பிளாக் பண்ணிடுவாங்கம்மா. இப்ப நம்ம ஆடியன்ஸ் லாக் பண்றோம். என்ன தெரியுமா? அந்த திமிர்ந்த ஞான செருக்கு தான் பெண்களினுடைய சுயம். எந்த ஒரு ஆண் பெண்ணினுடைய சுயத்தை மதிக்கிறானோ அந்த ஆணை தான் பெண்கள் சுயம்பரம் செய்வதற்கு விருப்பப்படுகிறார்கள். ஒரு மருத்துவரா இதை மட்டும் சொல்லிட்டு விடைபெறேன். அதான் நல்லதுமா. ஒரு மருத்துவராக எதை பற்றி சிந்திக்கும் போதெல்லாம் எனக்குள் ஒரு பயம் வருது தெரியுமா? அண்ணே அன்னைக்கெல்லாம் வாயில வெத்தலை போட்டா நாக்கு சிவப்பாகும். ஆமா, இன்னைக்கு வாயில வெத்தலை போடுறான், வாயில ஃபயர் ஆகுது, கேட்டா ஸ்மோக் பானுங்கிறான். அதான் அவ்வளவுதான், அப்படியே ஸ்மோக் ஆக வேண்டியதான். ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னால ஒரு செய்தி பார்த்திருப்பீங்க, கர்நாடகால ஒரு சிறுவன் ஸ்மோக்கிங் பிஸ்கட்டை வாயில போட்டதும் வலியில துளி துடிச்சு ஓடுறான். அதை விற்கிறவங்களுக்கு அதுல என்ன இருக்குன்னு தெரியல, வாங்குற நமக்கு வாயிலையும் மூக்குலையும் புகை வந்தா போதும். ஆவி பறக்க அம்மா இட்லி வேக வச்சு சட்னியை சுட சுட கொடுத்தா நம்மளால சாப்பிட முடியல, ஆனால் வாண்டடா வாயில நெருப்பள்ளி கொட்டிக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். இதுதானே உண்மை? எதிர்காலம் போற போக்க பார்த்தா வெறும் புகையை விளம்பரம் பண்ணி வித்தா கூட வாங்குவான் போல. பொதுவாகவே பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் குரல் கொடுப்பவர் எங்கள் நடுவர். ஏன்னா எங்களுடைய ஆதங்கத்தை எல்லாம் நாங்கள் ஆரம்பத்திலேயே கொட்டி விட்டோம். ஆமா, ஆகையால் எங்கள் அணிக்கு ஆறுதலான ஒரு தீர்ப்பை வழங்குவார் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி. அருமை அருமை அருமை, என்ன அழகான ஒரு வாதம், என்ன அழகான ஒரு தமிழ், என்ன அழகான ஒரு செய்தி. பாருங்க அந்த ஸ்மோக்கிங் பிஸ்கட்டை பத்தி என்ன, மைனஸ் 196 டிகிரியில் வைக்கிறாங்களாம், புகையா போகுது, கடைசியில் அவனே புகையில் போயிடுறான். எதிர்காலம் பற்றிய சிந்தனையில் எவ்வளவு அறிவாக இருந்தாலும், எவ்வளோ படிச்சிருந்தாலும், எவ்வளவு வேலையில் இருந்தாலும், எங்களை அழகை வைத்து தானே நீங்கள் எடை போடுகிறீர்கள்னு சொன்னது. அப்போ அழகில்லாத பெண்களுக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை அந்த இடத்துல மிரள வைக்குதா இல்லையா? அழகா அருமையான வாதம். மிரள வைக்கிறதுன்னு அவங்க வச்சதில் இவங்க மிரண்டிருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன்.
எதிர்காலம் குறித்த சிந்தனை இளைஞர்களை மகிழ வைக்கிறதுன்னு அத்விகா அவர்கள் பேச வருகிறார்கள். ஒரு பலத்த கைத்தட்டல் பாராட்டி வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வைத்தியனுக்கு கொடுப்பதை வாணிபனுக்கு கொடு என்பது போல், வணிகத்தினால் மக்களை உய்விக்கும் வணிக பெருமக்களுக்கும், பட்டி தொட்டியெங்கும் பட்டிமன்றங்களை எடுத்துச் செல்லும் கல்யாண மாலை நிகழ்ச்சி ஏற்பாடாளர்களுக்கும் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பதற்கிணங்க நடுநிலையான தீர்ப்பை வழங்க வந்திருக்கும் எங்கள் நடுவர் ஐயா ஈரோடு மகேஷ் அவர்களுக்கும், ஜகத்தை ஆளும் பேச்சுவன்மையை கொண்டுள்ள என் சக பேச்சாளர்களுக்கும், பைந்தமிழ் மீது கொண்ட ஆசையினால் இங்கு அமர்ந்துள்ள அனைத்து ரசிக பெருமக்களுக்கும், பயம் எனும் பேய்தனை அடித்திட்ட எங்கள் அணிக்கு ஜெய பேரிகை கொட்ட வந்திருக்கும் அத்விகாவாகிய நான் பணி வன்புடன் கலந்த என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தது. எதிர்காலம் பற்றிய சிந்தனை இளைஞர்களை மிரள வைக்கிறதா மகிழ வைக்கிறதா? இந்த தலைப்பை நான் என் அம்மாட்ட சொன்னும் போது அவங்க சிரிச்சுட்டே கேட்டாங்க. எதிர்காலத்தை பார்த்து நீங்க பயப்படுறதாவது, எதிர்காலம் இல்ல உங்களை பார்த்து பயப்படணும். சங்கீதா அக்கா வந்தாங்க. 90s கிட்ஸ் நாங்க அனுபவத்தோடு பேச வந்திருக்கோம், 2K கிட்ஸ் இவங்க ஆர்வ மிகுதியில பேச வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஐயா, அனுபவம் அப்படிங்கிறதுக்கான அஸ்திவாரத்தை அமைப்பதே ஆர்வத்தோடு செயல்படுவது தானே. அதை விட்டுட்டு படிப்புனா பயம், ப்ரொமோஷன்னா பயம், அப்ரைசல்னா பயம், காதல்னா பயம், கல்யாணம்னா பயமோ பயம்னு எல்லாத்துக்கும் தென்னாலி படத்து கமலாசன் மாதிரியே பயந்துகிட்டு இருந்தா எந்த அனுபவம் ஆச்சு கிடைக்குமா? அதானே, யாரோ ஒருத்தர் அறியாமையினால சொன்ன வார்த்தைகளை வச்சு பெண்களோட நிலைமை ரொம்ப வருத்தத்துக்குரியது ஆயிடுச்சு அப்படின்னு அக்கா மிரண்டு போய் பேசுறாங்க. நானே ஒரு சமயம் அப்படிதான் நினைச்சிட்டேன். நிச்சயமா இல்லன்னு நான் அடிச்சு சொல்றேன். இல்ல, அடிக்காம சாதாரணமா சொல்ல, அன்பா சொல்ல. அவங்க சொன்னது எப்படி இருக்கு தெரியுமா? பூனை கண்ண முன்னா உலகமே இருண்டு போச்சுன்னு நினைக்கும், அந்த மாதிரிதான் இருந்தது. வாயிருந்தா 1000 பேர் 1000 விஷயம் சொல்லதான் செய்வாங்க. இதையெல்லாம் மனசுல போட்டு பயந்துகிட்டு இருந்தா வேலைக்கு ஆகுமா? பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிடறான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். எங்க சமையல் அறையே விதி என்று இருந்த பெண்கள் இப்பொழுது கட்டுகளையெல்லாம் அவிழ்த்து விட்டு சக உரிமைகளையும் கல்வி அறிவையும் பொருளாதார சுயச்சார்பையும் கொண்டு எதிர்காலத்தை தைரிய லட்சுமிகளாக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். கூண்டில் சிக்கிய பறவைகளாக இருந்தவர்கள் இப்பொழுது இந்தியாவின் முதல் பெண் போர் விமானி அவனி சதுர்வேதியை போல் வானத்திலும் பறப்போம், வாசலிலும் கோலமிடுவோம். வாழ்க்கையில சாதிக்க துடிக்கும் பல இளம் பெண்களுக்கு எதிர்காலத்தை பத்தி நினைச்சு மகிழ்ச்சி அடையறதுக்கு இதை விட வேற என்னங்க வேணும்? நான் கொரோனா பேட்சை சேர்ந்தவ. கொரோனா பேட்ச்னா? கொரோனா பேட்ச்னா கொரோனா காலத்துல பள்ளி பருவத்தை முடிச்சவங்க. அப்படி சொல்லுமா? ஏதோ சேர்ந்து எல்லாரும் அட்மிட் ஆன மாதிரி சொல்ற. நான் கொரோனா பேட்ச்னா பயந்துட்டேன். இப்போ வரைக்கும் எனக்கு பயமா இருக்கு. எங்களை செல்லம்மா ஆடாம ஜெயிச்ச பேட்ச்னு சொல்லுவாங்க. ஏன்னா பள்ளிக்கூடம் போகாம பாடத்தை படிக்காம பரீட்சையே எழுதாம பாஸ் ஆனவங்க இல்லையா? ஆனா அப்புறம் ஏன் மகிழ்ச்சி இருக்காது? கண்டிப்பா, அதனால தானே இவ்வளவு மகிழ்ச்சி. உலகமே நிச்சயமற்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தது. ஆனா அந்த சமயத்துல கூட கிடைச்ச நேரத்தை வீணடிக்காம பல திறன்களையும் திறமைகளையும் ஆன்லைன் மூலமாவே படித்து வளர்த்து கொண்டோம். இப்படி தடை கற்களையும் படிக்கற்களாக மாற்றி செல்லும் இளைஞர்களுக்கு எதிர்காலத்தை பத்தி ஏதுங்க பயம்? கடந்த ஆண்டு எடுக்கப்பட்ட ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது, இந்தியால 117,000 மேல ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு. இதனால ஏறக்குறைய 12,00,000 வேலை வாய்ப்புகள் உண்டாகி நம்ம நாட்டுடைய பொருளாதாரமும் மேம்பட்டிருக்கு. இதுல மிகப்பெரிய யூனிகானாக வளர்ந்துருக்கிறது எந்த கம்பெனி தெரியுமா? மும்பையை சேர்ந்த 20 ஒரு இளைஞன் உருவாக்கிய ஜெப்டோ அப்படிங்கிற டெலிவரியா. நாங்க வேலையை தேடி போற காலம் இல்லை இது. சக இளைஞர்களுக்கும் சேர்த்து வேலைகளை உண்டாக்கும் காலம் என்பதால் ஒளிமயமான எதிர்காலமே எங்கள் உள்ளத்தில் தெரிகிறது. போலி கௌரவமும் குறுகிய மனப்பான்மையும் இல்லாததால் தடைகளை மீறி தடம் புரளாமல் சென்று மகிழ்ச்சியோடு வாழ்கிறோம். மக்கள் குடித்தண்ணிக்காக சிரமப்பட்டுக்கிட்டு இருந்த ராமநாதபுரத்துல இப்ப 120 கணவாய்கள்ல தண்ணி நிரம்பி இருக்கு. இதுக்கான காரணம் 35 நிர்மல் ராகவன். 5 முன்னாடி துபாயில வேலை பார்த்துட்டு இருந்தவர் தாய்நாடு திரும்பி வந்த போது நீர்நிலைகளில் எவ்வளவு ஆக்கிரமிப்பு ஏற்பட்டிருக்குங்கிறத உணர்ந்து
அதை சீரமைப்பதையே தன் வாழ்க்கையின் பணியாக மேற்கொண்டார். இன்னைக்கு இந்தியால மட்டும் இல்ல உலகம் முழுக்க 182 ஏரிகளை சீரமைச்சிருக்கார். இதுதான் உண்மையான வெற்றி கொடி கட்டு. அருமை அருமை, ரொம்ப இன்ஸ்பைரிங் பர்சன் நிர்மல் அவர்கள். எதிரணியில இருக்கிறவங்கள மாதிரியே அவனும் எதிர்காலத்தை நினைச்சு பயந்திருந்தா இந்த பணியில இறங்கியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அதுதானே, தண்ணி காட்டியிருக்க மாட்டாரு. பயம் என்பது ஒரு மாயை, நாம நினைக்க நினைக்க பூதாகாரமாக வளரக்கூடிய ஒரு மாயை. சாதனைகளுக்கான பருவம் இளம் பருவம், ஆனா எதிர்காலத்தை நினைச்சு பயந்துகிட்டே இருந்தோம்னா வெற்றிக்கான முதல் அடியை கூட எடுத்து வைக்க முடியாது. ஆகவே நேர்மறை எண்ணங்களை வித்திட்டு எதிர்மறை எண்ணங்கள் என்னும் களைகளை களைந்து வளமான செழுமையான எதிர்காலம் என்னும் மறுவடையை அடைந்து வாழ்க்கை என்னும் பயணத்தில் புன் சிரிப்புடன் செல்வதே இன்றைய இளைஞர்களின் குறிக்கோளாகும். எதிர்காலம் பற்றிய சிந்தனை எங்களுக்கு மகிழ்ச்சியையே கொடுக்கிறது என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி, நல்ல தீர்ப்பு வழங்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமமா அருமமா, எவ்வளவு அழகான கருத்துக்களை வச்சது பாருங்க. இந்த பிள்ளை இந்த யூனிகார்ன் கம்பெனி அப்படின்னு, என்ன யூனிகார்ன் கம்பெனி அப்படின்னா ஒரு நிறுவனத்தினுடைய மதிப்பு 8000 கோடியை தொட்டுதுன்னா அந்த நிறுவனங்கள் யூனிகார்ன் நிறுவனங்கள் என்று அழைக்கப்படும். அதை ஜெப்டோ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் சாதிச்சிருக்கு. ஒரு இளைஞன் எதிர்காலத்தை பார்த்து மிரளலை, நாங்கள் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறோம், வசதிகளை பயன்படுத்திக்கிறோம், தெளிவாக இருக்கும், அதனால் மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பெய்யுங்கிற மாதிரி மிரட்சியோடையே இருக்காதீங்க, கண்ணை மூடாதீங்க, கண்ணை திறங்க. அடுத்தடுத்த கணைகளை தொடுத்துட்டு போயிருக்காங்க. இதையெல்லாம் தாங்கிறதுக்கு ஒரு வக்கீலால் மட்டும்தான் முடியும். இது மலைக்கோட்டையா அல்லது தமிழ் கோட்டையா என்று நாங்கள் யோசிக்கும் அளவுக்கு தங்கள் கைத்தட்டல்களால் மிக அழகாக ரசித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழால் வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். எதிர்காலத்தை நினைச்சு நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு அவங்க மூணு பேர் பேசுகிறதும், முறுக்க சவுண்டு வராமல் சாப்பிடுவேன் அப்படின்றதும், பப்ஸை சிந்தாமல் திம்பேன் அப்படின்றதும் ஒன்று, இது மூணுத்துக்கும் வாய்ப்பே கிடையாது. நீங்கள் வேலை பார்க்குற கோர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பேக்கரி ஏதாவது இருக்கா? நான் எங்கள் ஊர் கோர்ட்டில் கேண்டீனில் தான் உட்காந்துருப்பேன். அதில் வேறு அத்விகா, பல் இருக்குவேன் பக்கோடா சாப்பிட்றான், உங்களுக்கு என்ன இது? எனக்கு பல் இருக்குது ஆனால் பக்கோடா கிடைக்கலையன்றதே எனக்கு வருத்தமாக இருக்குது. கவலைப்படாத தம்பி, உங்க மனசுக்கு தெரிஞ்ச மாதிரி பிடிச்ச மாதிரி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வரணை அமையும். அவரை நம்பி தான் நான் வந்திருக்கேன். ஐயா இருக்கார், பீஸாவும் எங்கள் வாழ்க்கையும் ஒன்று. இப்போ கேண்டீன்ல இருந்து ரெஸ்டாரண்ட் போயிருக்க. நீங்கள் பீஸாவை யோசிச்சு பாருங்க. பீஸா ஆர்டர் பண்ணால் ஸ்கொயர் ஷேப் பாக்ஸில் வருது, திறந்து பார்த்தா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கு, எடுத்து சாப்பிட்டா ட்ரையாங்கிளாக இருக்கு. ஒரு பீஸாலே எவ்வளோ குழப்பம். அது போல தான் இங்கே வாழ்க்கை, வட்டமா கட்டமானு தெரியல, ஆனால் மட்டமாக போயிடுமோன்னு பயமாக இருக்கு. சதுரமாக வருது, வட்டமாக இருக்கு, ஆமாம், முக்கோணமாக எடுத்து சாப்பிட்றேன். ஆமாம், இப்போ இவ்வளோ கவலைப்படுறேன்ல, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சாப்பிட்றா, அதுக்கேண்டா இவளை பார்த்துக்கிறேன். சும்மா சொல்லுவாங்க நான் அவங்க பேசுகிற மாதிரி. அதானே வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கான், ஸ்கூல் காலேஜில் நல்லா படிச்சிரு, ஸ்கூல் காலேஜ் படித்து முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம்னு போய் சொல்லுவாங்க, நம்பாதீங்க. அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் பிரச்சனையே ஆரம்பிக்குது. வேலை, வேலைக்கு அப்புறம் வீடு, வீடுக்கு அப்புறம் காரு, அதுக்கப்புறம் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் புள்ளைக்குட்டி, புள்ளைக்குட்டி வந்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் ஃபீஸு, அப்புறம் ஸ்கூல் ஃபீஸு. இதெல்லாம் நினச்சி பார்த்தா ஒரு நிமிஷம் தலை கிரு கிருன்னு சுற்றுது. சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு எங்களை ஃபீல் பண்ண வைக்குது. ஓ, எப்படி நீ வளர்ந்து, நீ கல்யாணம் பண்ணி, நீ வீடு வாங்கி, நீ சம்பாதிச்சு, நீ குழந்தையை பெக்கிறதுக்கு முடியலன்னா சிஸ்டம் சரியில்லைன்ற. இப்படி ஒரு சிஸ்டத்தை நான் வாழ்க்கையில் கேட்டது கிடையாது. பேங்க்லேருந்து கால் பண்ணாங்க, உங்களுக்கு மாதம் 6000 எங்கள் பேங்க்கில் நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 60 வயசு ஆகும்போது 1 கோடி ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. அப்போ 2 வருஷத்தில் உனக்கு கிடச்சிருமே. இல்லை 60 வயசு தானே? ஓ சார், ஆமாம், உங்கள் வயசு கேட்டல, என் வயசு தானே. நான் உடனே நான் சொன்னேன், சார் இந்த மாதம் 6000 கட்டணுன்றீங்களே, இப்போ நீங்கள் அந்த 1 கோடி ரூபாய் இப்போ எனக்கு கொடுத்துருங்க, நான் 60 வயது வரைக்கும் மாதம் 6000 கட்டிக்கிட்டே இருக்கிறேன்னு சொன்னேன். உடனே ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. நான் எதாவது தப்பாக சொன்னேன்னா? கடன் இருக்கிற இளைஞன்கிற முறையில் இது தப்பு இல்லை, பேங்க் மேனேஜருங்கிற முறையில் தப்பு. கரெக்டுங்க, எங்களை மாதிரி பசங்களுடைய வாழ்க்கைலாம் லாங் ஷார்ட்டில் பார்க்க உங்களுக்கு காமெடியாக தெரியும். க்ளோஸ்அப் வச்சு பாருங்கள் சார், முழு சோகம் எங்கக்கிட்ட தான் இருக்குமே. அதனால்
ஒண்ணுமே நடக்கலையேன்னு வருத்தப்படுவோம். சரி, ஏதாவது ஒரு நல்ல நடந்தா இன்னும் இது எவ்வளவு நேரம் நீடிக்கும் தெரியலையேன்னு வருத்தப்படுவோம். இது ரொம்ப ஓவர் திங்கிங்கா இருந்துகிட்டு இருக்கு. கருங்காலி மாலை போட்டா உங்க வாழ்க்கை அமோகமா இருக்கும், எல்லா பிரச்சனையும் தீர்ந்துறாங்க. எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் கருங்காலி மரத்தையே கட்டி பிடிச்சி தூங்கினாலும் பிரச்சனை தீராது. இப்ப அத்தனை பேரும் கை தட்டுறாங்களே, என்னன்னு சொல்லு. எல்லாம் மரத்துக்கு வெயிட்டிங். இன்ஸ்டாகிராம்ல இப்போ ஒரு சமீபத்தில் உலகமே அழிய போதுன்னு ஒரு தகவல் வந்துச்சு. உலகமே அழிய போதுன்ற போது என்ன பண்ணுறாங்க, ஒரு பையன் போயிட்டு ஒரு பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். உலகமே அழிய போது, நான் இப்பயாவது வந்துட்டு ஒரு உண்மையை சொல்லிடுறேன், நான் அவன்கிட்ட ரொம்ப நாளாக சொல்ல நினச்சிட்டு இருந்தேன், நான் உனக்கு காதலிக்கிறேன் அப்படின்னு இருக்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு அடியிலேருந்து சொல்லிருக்குது, உலகமே அழிய போது, நானும் ஒரு உண்மையை சொல்கிறேன், நீ இவ்வளோ நாள் பேசிட்டு இருக்கே, நான் பொம்பளே கிடையாது ஆம்பளை அப்படின்னாங்களா. இன்னைக்கு இப்படி தான் போயிட்டு இருக்கு. அருண் வாழ்க்கையில் எவ்வளோ நடந்திருக்கு பாருங்க. நைட்டு ஒவ்வொரு நாள் நைட்டும் தூக்கம் கம்மி, துக்கம் அதிகம் அப்படின்ற போது எதிர்கால வாழ்க்கையில் எங்கே சந்தோஷமாக இருக்க முடியும்? ஒவ்வொரு நாள் நைட்டும் ஃபீல் பண்ணும், 50 MB வேஸ்ட்டாக போதே, 50 MB வேஸ்ட்டாக போதேன்னு. காலையில் ஏன் சொன்னே வாழ்க்கையே வேஸ்ட்டாக போதேன்னு ஃபீல் பண்ணுவோம். வடிவேல் சொல்கிற மாதிரி, அது போன மாதம், இது இந்த மாதம் அப்படின்னு தான் எங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்குது. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்கண்ணே, சரி அதை நான் கல்யாண மாலை மூலயமா அது எல்லாருக்கும் உலகத்துக்கு சொல்லிக்கிறேன். சொல்லுப்பா, உனக்காக இனிமேல் ஒருத்தி பிறக்கவா போகிறா, எங்கேயாவது பிறந்திருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவளை பார்த்து நான் கேட்குறேன், ஒரு மிஸ்டு கால் ஆச்சும் கொடு. ஏன்னா இவர் தமிழ்நாடு முதல்வர், இந்திய பிரதமர், நம்பர் கேட்டோன்னே கிடச்சிரும், அந்த பிள்ளை அங்கேருந்து இவருக்கு மிஸ்டு கால் தரும். சூரிய வம்சம் தேவயானி மாதிரி பொண்ணு வேணும்னு எதிர்பார்த்து, சரி அப்படி இல்லை நான் கூட இப்போ திருச்சிற்றம்பலம் சோபனா மாதிரி இருக்கலாம்னு பார்த்தா, சரி அதுவும் இல்லை நானதுக்கப்புறம் குட் நைட் மூவியில் வர மாதிரி ஒரு பொண்ணு இல்லைனா கூட பரவாயில்ல, குட் நைட்டு மெசேஜ் பண்ணுறது கூட ஒரு பொண்ணு இல்லைன்ற போது தான் பெரிய ஏக்கமாக இருந்துகிட்டு இருக்குது. இப்போ நீ என்ன என்ன முடிவில் வந்திருக்கேன்னு சொல்லி எனக்கு, அந்த பட்டிமன்றலாம் அம்மா காலில் விழுந்து நான் ஒத்தி வச்சிடறேன். இப்போ என்ன வேணும் உனக்கு? எனக்கு பொண்ணு வேணும். என்ன இவ்வளோ லோக்கலாக இறங்கிட்டேன், வேற வழி தெரியல. மரியாதைக்குரிய மீரா அம்மையார் அவர்களுக்கும் மோகன் சார் அவர்களுக்கும் இனிமேல் இந்த அருணை நீங்கள் அழைப்பதாக இருந்தால் முதலில் அவனுக்கு ஒரு வரனை பார்த்துவிட்டு அவனை வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இல்லை என்றால் அவன் எல்லா மேடைகளையும் பெண் பார்க்கிற கல்யாண மாலை மேடைகளாக மாற்றிவிடுவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அத்விகா சொன்னாங்க, சரி வேலைக்கு வந்து தோ வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு போகிறோம். உண்மையிலே வேலைக்கு போகும்போது எங்களை மாதிரி ஒவ்வொரு பசங்களும் குணா கமல் மாதிரி போயிட்டுருக்கோம். சரி, அதில் HR கேட்குற கேள்விக்கெல்லாம் குணா கமல் மாதிரி பதில் வந்து அறிவு மாதிரி கொட்டும், அதை இங்கிலீஷில் சொல்லணும்னு நினைக்கும் போது வார்த்தை முட்டும். இன்றைக்கி எங்களை மாதிரி பசங்க ஒரு எம்பசியில் போய் பேச முடியுதா? ஒரு வெளிநாட்டை நினச்சி எவ்வளோ பயங்கள் இருக்குது, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் தாண்டி படிக்கணும், படிக்கணும், நல்லா படி. கல்யாணத்தையே யோசிச்சா எப்போ படிக்க டைம் இருக்கும்? நிறைவாக நான் இப்படி வச்சு என் பேச்சை முடிக்கிறேன். முடிச்சிருப்பா. மகேந்திர சிங் தோனி சொல்வார், என் வீட்டில் நான் 3 நாய் வளர்க்குறேன், நான் ஒரு போட்டியில் ஜெயித்தாலும் தோத்தாலும் அந்த 3 நாயும் என்கிட்ட அன்போடு தான் பழகும், ஆனால் மனிதர்கள் அப்படி அல்ல அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஜெயித்தா என் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க, தோத்தா அன்ஃப்ரெண்ட் பண்ணக்கூடிய உலகமாக இருக்கும்போது எதிர்காலத்தை நினச்சி நாங்கள் ஃபீல் பண்ணாமல் இருக்க முடியாது. நிறைவாக இப்படி வச்சு முடிக்கிறேன், ஒரு சாதாரண கார் உருவாக வேண்டும் என்று சொன்னால் 13 மணி நேரம் போதும், ஆனால் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் உருவாக வேண்டும் என்று சொன்னால் 6 மாத காலம் தேவை. ஒரு தரமான கார் உருவாகிறதுக்கு 6 மாத காலம் தேவை. அது போலத்தான் நாங்கள் எங்களுக்கான காலத்தையும் டைமையும் இந்த சமூகம் ப்ரெஷர் கொடுக்காமல் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் எதிர்காலத்தை நிம்மதியாக கிடப்போம், ஆனால் எங்களை சுற்றி அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற போது நிச்சயமாக வாழ்க்கை கண்டு நாங்கள் மிரண்டு கொண்டு தான் இருக்கிறோம், அது எங்களை மிரல தான் வைக்கிறது என்று தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி. இளைய ரத்தம் என்ன போலியா, எழுதுவோம் புதிய இந்தியா. நல்ல வாய்ப்பு தந்த கல்யாண மாலை சார்ந்த அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ், ஜெய்ஹிந்த். அருமை 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 அருமை, மிக அழகா சொல்லியிருக்காரு. ஏகப்பட்ட பிரச்சனைகள் எங்களை சுத்தி இருக்குன்னாரு. எங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்காம இருங்க, அழுத்தம் தராம இருங்க, நாங்க மகிழ்ச்சியா வாழ்ந்துருவோம். நீ தான் அழுத்தம் தராம இல்லையே, அவ்வளோ வினாக்களை முன்வைக்கிறீங்க, அவ்வளோ அழுத்தங்களை கொடுக்குறீங்க, நாங்கள் எப்படி மிரளாமல் வாழ்றது, எதிர்காலம் குறித்து சிந்தனையில் மிரளாமல் எப்படி வாழ்றதுன்னு மிக அழகான வாதத்தை வச்சிருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வக்கீல் பேசினார்னா ஒரு வக்கீல் மறுபடியும் வந்து வாதிட்டு தான் ஆகணும், பதில் சொல்லியே தீரணும். எதிர்காலம் பற்றிய சிந்தனை இளைஞர்களை மகிழ வைக்கிறது என்று பேசுவதற்கு ஹரி பாலகிருஷ்ணன் அவர்களை ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு பாராட்டி அழைக்கிறேன். இந்த மண்ணில் நான் இப்போ வந்து பயப்படாமல் பேசுகிறேன். ஏன் தெரியுங்களா? ஏன் ஒரு சில நேரங்கள் நான் பயந்து பயந்து பேசுவேன், ஏன்னா
நம்ம மைக்கில் ஒன்று பேசி அது டிவியில் ஒன்றா வந்து பார்க்குற சொந்தக்காரங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பொண்ணு கேட்டு நான் போகும்போது ஒருவேளை நீ அப்படி பேசின வந்தானே உனக்கு பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் எங்கே போகிறதுன்னு யோசிச்சுட்டு பயந்து பயந்து பேசினேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு பயம் இல்லை. ஏன் தெரியுமா, 25 வருஷத்தில் 5.5 லட்சம் திருமணங்களை நடத்தி வைத்த கல்யாண மாலை 25 வயசில் எந்த ஹரிபாலகிருஷ்ணனுக்கு ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்காமையா போயிட போறாங்க? அப்ப ரெண்டு வக்கீலும் பேச வரல. அந்த டாக்டர் அம்மாலாம் வந்து என்னென்ன சொன்னாங்க நீங்க பாத்தீங்களா? ஒரு விஷயம் சொன்னாங்க, அவங்களாம் 90s kids, நாங்களாம் 2K kids. 90s kids எப்படி ஆகலாம் சொல்லட்டுமா? தனக்கு கிடைக்காட்டியும் பரவாயில்ல, தனக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு கிடைக்கட்டும் நினைச்சா அவங்க 80s kids. யாருக்கு கிடைச்சா என்ன கிடைக்கல, நம்ம கையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கு, வாழ்வோம் நினைச்சு வாழ்ந்தா அது 2K kids. தானும் வாழாம வாழ்றவனையும் வாழ்த்தாம வைத்தறிச்சல்ல ஒரு தலைமுறை வாழதுன்னா அதுதான் 90s kids. அவர் வந்து அட்வொகேட் சொன்னார், ஒரே ஒரு செய்தியை மட்டும் அவருக்கு சொல்ல நான் விருப்பப்படுறேன். நீங்க இப்படி புலம்பிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம்ங்கிறது வாய்தாவா தான் போகுமே ஒழிய ஒரு நாளும் ஜட்ஜ்மெண்டாவது அது வரவே வராது. சொந்தக்காரங்களை பார்த்தா பயந்து பயந்து போறாங்கன்னு சொல்றாங்க. என்னுடைய இளைஞர்கள் பயந்து போறாங்க. ஏன் தெரியுமா, ஒரு இன்டர்வியூல HR கேட்கிற கேள்வியை ஈஸியா மேனேஜ் பண்ண தெரிஞ்ச எங்களுக்கு சொந்தக்காரங்க கேட்கிற கேள்வியை மேனேஜ் பண்ண தெரியல, அவ்வளவு டிஃபிகல்ட்டா இருக்குது. 20 வருஷம் படிக்க வச்ச எங்க அப்பா ஒரு நாள் கூட கேட்டதில்ல அடுத்து என்ன பண்ண போறேன்னு. 20 நிமிஷம் பேசிட்டு இருக்கும் போது கல்யாணத்துல கேட்கறேன், அடுத்து லைஃப் பிளான் என்ன வச்சிருக்கீங்க தம்பி அப்படின்னு. இதனாலதான் பல பேர் எங்க பசங்க விசேஷ வீடுகளுக்கே போறதில்ல. எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சுத்தி சுத்தி போனாலும் துயரம் உன்னை விட்டு போகாது அப்படின்னு. எங்கள் சொந்தக்காரங்க பிஜி நாயில் ஸ்வீட்டை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டாங்க. எங்கள் அம்மா ஆச்சி மசாலா பொடியை போட்டு குக்கரில் கறியை வேக வச்சாங்க. குக்கரில் கறி வேகுது, வெளியே நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன். எங்கள் இளைஞருடைய வாழ்க்கை இவ்வளவு மிரட்சியாக இருந்தாலும் கூட ஏன் மகிழ்ச்சின்னு சொல்கிறேன் தெரியுமா? எங்கள் இளைஞர்கள் எப்படிப்பட்ட இளைஞர்கள் தெரியுமா? பாக்கெட்டில் 10 ரூபா காசு இல்லாட்டியும் கூட ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படின்னு இப்போவே எங்கள் ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருப்போம். பேங்க் அக்கௌண்ட்டில் 1000 ரூபாய் காசு இல்லைனா கூட அமெரிக்கன் டாலருக்கு நிகராக இந்தியன் கரன்சியை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு பேசிகிட்டு இருப்போம். ஓங்கி மழையடித்தால் உடைந்து விழுகிற ஓட்டு வீடாக இருந்தாலும் கூட அதை நாம் ஒரு நாள் வாழ்க்கை மாறும்ன்ற நம்பிக்கையோடு போராடக்கூடிய பசங்க என்னுடைய பசங்க இருக்கிறதுனால தான் அந்த நம்பிக்கையை மகிழ வைக்க நாங்கள் சொல்கிறோம். ஸோ எங்கள் பசங்கள் எப்படிப்பட்ட பசங்க தெரியுமா? வேலை இல்லாதப்ப கிராமத்தில் டவுசரை போட்டுக்கிட்டு தலப்பாகையை கட்டிக்கிட்டு மாட்டை ஏன்னு விரட்டக்கூடிய பசங்களும் நாங்கள் தான். வேலை கிடச்சி டவுனுக்கு போனால் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து AI டெக்னாலஜியில் உள்ளே புகுந்து விளையாடக்கூடிய பசங்களும் நாங்கள் தான். ஒன்று படித்து ஜெயிப்போம், இல்லை உழைச்சி ஜெயிப்போம், ரெண்டும் இல்லையா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு செலிப்ரிட்டி ஆகி ஜெயிச்சுட்டு போயிடுவோம். ஓ, ரீல்ஸ் போட்டால் செலிப்ரிட்டி ஆகிடும். ஆமாம், இளைஞர்கள் வந்து மகிழ்ச்சியா இருக்குதா மிரள வைக்கதான் நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நம்முடைய இளைஞர்கள் சில நேரங்களில் மனசு கஷ்டப்படுவாங்க. இப்ப நீங்களாம் மனசு கஷ்டப்பட்டா யாருக்கு கால் பண்ணி பேசுவீங்க? நான் மனசு கஷ்டப்பட்டா என் நம்பருக்கு நானே கால் பண்ணி நானே பேசிப்பேன். எனக்கு 2 நம்பர் இருக்கு, நானே பேசுவேன். ஏன்னா எவ்வளவு நம்ம சோகத்தை கேட்கறதுக்கு தயாரா இல்லை. ஒன்னே ஒன்று சொல்றேன், உங்களுக்கு ஏற்பட்ட துயரங்கள் உங்களுக்கு தான் சோகமே தவிர அடுத்தவனுக்கு அது கதை என்பதை யாரும் மறந்துவிடாது. எவ்வளவு பெரிய மோட்டிவேஷனல் ஆளா இருந்தாலும் ஒரு சில நேரம் மனம் துயரும் போது காதலிகிட்ட பேசுவாங்க, சில பேர் வந்து ஃப்ரெண்டு கிட்ட பேசுவாங்க, சரி, சில பேர் வந்து அம்மா கிட்ட பேசுவாங்க, சரி. ஆனா நான் யார்கிட்ட பேசுவேன் தெரியுமா? யார்கிட்ட? கஸ்டமர் கேர் அக்காட்ட தான் ஃபோன் பண்ணி பேசுவேன். ஏன் தெரியுமா? கஸ்டமர் கேர் அக்கா மட்டும்தான் யாருனே தெரியாத ஆளை கூட சொல்லுங்க சார் உங்களுக்கு என்ன பிரச்சனை சார் நாங்க எப்படி சார் ஹெல்ப் பண்ண முடியும்னு தெரியாத எனக்கே மூச்சுக்கு 300 தடவை சார்னு மரியாதை போட்டு கூப்பிடுறாங்களே, அதனாலதான் அவங்களுக்கு போன் பண்ணி பேசுறோம். கஷ்டங்களை கூட இப்படி மடைமாற்றம் செய்யற டெக்னிக்கை கத்து வச்சிருக்கோம் நாங்க. ஒரே ஒரு விஷயம் நிறைவா சொல்றேன் சார், இந்த உலகத்துல அப்துல் கலாம் ஐயாவை அதிகமாக கொண்டாடுகிறது. ஏன் தெரியுமா? ஏன்? அப்துல் கலாம் ஐயா தான் இளைஞர்கள்லாம் தண்டச்சோறு, இளைஞர்கள்லாம் முன்னேற மாட்டாங்கன்னு திட்டும் போது இந்திய தேசத்தினுடைய தூணே இளைஞர்கள்னு சொன்னவர் ஐயா அப்துல் கலாம். இளைஞர்களை யார் மதிக்கிறார்களோ, இளைய தலைமுறையை யார் மதிக்கிறார்களோ அவர்கள் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாக இருப்பார்கள். அந்த வகையில் இளைஞர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்ற தீர்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும். நீங்களும் அடுத்த தலைமுறைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும் என்ற ஆசையோடு வாய்ப்பு தந்த இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எதிர்காலம் பற்றிய சிந்தனை இளைஞர்களை மகிழ வைக்கிறது. எவ்வளோ நெகட்டிவாக எங்களுக்கு நடந்தாலும் நாங்கள் பாசிட்டிவாக எடுத்துப்போம். ஒரு பையன் அப்பாட்ட போய் சொல்லியிருக்கான், அப்பா இன்ஜினியரிங் முடிச்சுட்டேன், அடுத்து ஒரு மேற்படிப்பு இருக்குது, 1 வருஷம் ஆகும், இவ்வளோ ஃபீஸுன்னு இருக்கான், அது படித்தா வேலை கிடைக்குமான்னு கேட்டிருக்காரு. நிச்சயமாக கிடைக்கும்பான் இருக்கான்.
அந்த படிப்பு பேர் என்னன்னு கேட்டிருக்காரு. அரியர்ஸ் அப்படின்றது. எல்லாத்தையுமே ஜாலியாக தான் எடுத்துக்கிறான், எதையுமே சீரியஸாக எடுத்துக்கல. அரியர்ஸ் இருந்தால் என்ன? தோல்விதானே வெற்றிக்கான முதல் படி என்பதில் இளைஞர்கள் கவனமாக இருக்கிறார்கள். ஒரு தேர்வில் தோற்றவன் வாழ்க்கையில் தோற்றவன் அல்ல என்கிற தெளிவு இன்ற இளைஞர்களுக்கு நன்றாக இருக்கிறது. இன்னைக்கு ஐடின்னு ஒரு தோசை மாவு கம்பெனி இருக்க, அதனுடைய ஃபவுண்டர் சேர்மன் முஸ்தஃபாங்கிற இளைஞர் 6ஆம் வகுப்பில் தோல்வி அடைந்தவர். பள்ளிக்கே போக வேண்டாம்னு முடிவு பண்ணாங்க. ஆனால் அவருடைய கணக்குவாதியார் இவன் கணிதம் நல்லா போடுவான், கணிதம் நல்லா அவரவனுக்கு எல்லாமே நல்லா, அவரும் படிக்க வைங்கன்னு உற்சாகப்படுத்தினார், ஊக்கப்படுத்தினார். இன்றைக்கி 100 கோடிகள் அந்த கம்பெனியினுடைய மார்க்கெட் கேப் அதிகமாக இருக்குது. எல்லாத்தையும் நாங்கள் நல்லா பார்த்து போகணும், மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. இதற்கு பதில் சொல்வதற்கு அழகு தமிழில் என் அன்பு தங்கை வருகிறாள் கபிலா அவர்கள், பாராட்டி அழைக்கிறேன். ஒரு பலத்த கை போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, அவையிலே இருக்கின்ற ஆன்றோர் பெருமக்களே, கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லுவார்கள். ஆனால் இங்கு சமயபுரம், ஸ்ரீரங்கம், வயலூர், திருவானைக்கோவில், மலைக்கோட்டை என்று ஊரெல்லாம் கோவிலாய், ஊரே கோவிலாய் திகழ்கின்ற திருச்சி மாநகரிலே வாழ்கின்ற அன்பு தமிழ் சொந்தங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் மிக பணிவான வணக்கம். எதிர்காலம் குறித்த வினா குறியோடு வருகின்ற இளைஞர்களின் வாழ்க்கையை பேரன்போடும் பெருங்காதலோடும் வியப்புக்குரியாக மாற்றுகின்ற அன்பிற்கினிய மீரா அம்மா அவர்களுக்கும், மரியாதைக்குரிய மோகனையா அவர்களுக்கும் என் நெஞ்சம் நிறைந்த வணக்கம். தங்கச்சி ஆப்பிக்கா ரொம்ப அழகா பேசிட்டு போயிருக்காங்க. தேர்ட் இயர் தான் படிக்கிறாங்க, இன்னும் பிளேஸ்மெண்டே ஃபேஸ் பண்ணல. வயசு அப்படி பேச வைக்கும். அவங்க சொல்றாங்க இன்டர்வியூல வந்துட்டேன்னு சொல்லுன்னு தைரியமா ஃபேஸ் பண்றாங்களா, இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே வேகத்துல போயிட்டேன்னு சொல்லி நினைச்சு வச்சிருக்காங்க. ஆனா வள்ளுவர் சொல்லி இருக்கிறார், அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, பயப்புற விஷயத்துக்கு பயந்துதான் ஆகணும். இளைஞர்கள் எதுக்குமே பயப்படாம இருக்கிறது தான் எங்களுக்கு பயமாவே இருக்கு. அடுத்து வந்து நம்ம தம்பி ஹரி பாலகிருஷ்ணன் பிரமாதமா பேசினார். அவரு எந்த அணிக்கு பேசுறோம் நடுவுல கொஞ்சம் மறந்துட்டார். உண்மை, ஏன்னா அப்படி புலம்பல், எங்க அணியில புலம்புனா பரவாயில்ல, நாங்க மிரள வைக்கிறதுன்னு பேசுறோம். அவரும் வந்து புலம்பிட்டு போயிருக்கிறார். அவர் என்ன பண்ணுவாரா, ஃப்ரீ டைம்ல கஸ்டமர் கேர் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி பேசுவாரா. ஏன் தம்பி, உங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லாம நீங்க கஸ்டமர் கேர் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி பேசக்கூடிய நிலையில இருக்கீங்கன்னா அந்த வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கா இருக்கா? அடுத்து சொல்றாரு, வாழ்க்கையில வந்து எல்லாருக்கும் முன்னாடி உள்ள தலைமுறைக்கு ரெண்டு ஆப்ஷன் தானா, ஆப்ஷன் ஏ படிச்சு ஜெயிக்கிறது, ஆப்ஷன் பி உழைச்சு ஜெயிக்கிறது. இவர் புதுசா ஒரு ஆப்ஷன் சி கொண்டு வந்திருக்கிறார். தம்பி, ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் பியும் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், படிச்சு ஜெயிச்சால் அந்த வெற்றி நிரந்தரமானது, உழைத்து ஜெயித்தால் அந்த வெற்றி நிரந்தரமானது. இன்றைக்கு இளைஞர்கள் குறுக்கு வழியில போய் தற்காலிகமாக செலிபிரிட்டி ஆகி ஜெயிச்சிடலாம் நினைக்கிறாங்கல்ல, அது தற்காலிகமானது, அது உங்களுக்கு எப்போதும் மகிழ்ச்சியை தராது. எதிர்காலம் குறித்த சிந்தனை இளைஞர்களை மிரள வைக்கிறதா மகிழ வைக்கிறதுங்கிற கேள்வி ஒரு பக்கம் இருக்கட்டும், சரி. ஆனா இன்னைக்கு யாரு இளைஞர்ங்கிறதே மிகப்பெரிய சந்தேகமா இருக்கே. அன்னைக்கெல்லாம் 18 வயசு ஆனாதான் அவன் இளைஞன், இன்னைக்கு 12 வயசு புள்ள சொல்றான், ஐ நோ வாட் ஐ எம் டூயிங், இது என் வாழ்க்கை, நீ தலையிடாதன்றான். 18 வயசுல நமக்கு என்னெல்லாம் தெரியுமோ, 18 வயசுல நம்ம என்னெல்லாம் செஞ்சோமோ அது முழுக்க இன்னைக்கு 13 வயசு புள்ள செய்யுது சார். புள்ள தெரியும், அது என்ன சார் புள்ளிங்கோ? குழந்தை பருவம் என்பது அழகானது, அப்பாவித்தனமானது, எது சொன்னாலும் நம்ப கூடியது. அந்த அழகான குழந்தை பருவமே எங்க இளைஞர்களோட வாழ்க்கையில இன்னைக்கு காணாம போச்சே, அது மிகப்பெரிய மிரட்சியா தெரியலையா சார்? அன்னைக்கு 12ஆம் கிளாஸ் படிச்சா பக்காவா வேலை கிடைக்கும், பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டா ஃபர்ஸ்ட் கிளாஸான வேலை. ஆனா இன்னைக்கு நாங்க எல்கேஜில இருந்து 10ஆவது வரைக்கும் ஃபெயில் ஆகாம படிச்சு 11ஆவதுல இந்த குரூப் எடுத்தாதான் இன்ஜினியர் ஆக முடியும்னு அந்த குரூப்பை தேர்ந்தெடுத்து படிச்சு பிசிக்ஸுக்கு ஒரு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன், மேத்ஸுக்கு ஒரு டியூஷன், தெரு தெருவா அலைஞ்சு டியூஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கும் எங்க அம்மா அப்பாவை தெரு தெருவா அலைய வச்சு போர்டு எக்ஸாம்ல மார்க் வாங்கினதுக்கு அப்புறம்
இந்த மார்க்கெல்லாம் உனக்கு தேவையில்லப்பா. போர்டு எக்ஸாமை தூக்கி ஓரமாக வை. நீ ஐஐடி ஜேஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுன்னு அசால்ட்டாக சொல்லுவாங்க. அந்த எக்ஸாம்லையும் ப்ரிப்பேர் பண்ணி மார்க் வாங்கி அந்த மார்க்கும் பத்தாமல் கடைசியில் டொனேஷனுக்காக அம்மா நகை அடமானம் வச்சு ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபோர்த் இயர் வரைக்கும் வச்சு அரியரை பூரா ஃபோர்த் இயரில் கிளியர் பண்ணி பிஇ டிகிரி வாங்கிட்டோம், அம்மா அப்பாவை காப்பாற்றிடலாம், பட்ட கடனெல்லாம் அடைச்சிடலான்னு பெரிய பெரிய கனவுகளோட கம்பெனி வாசலில் போய் நின்னா என்ன மாதிரியே அதே கனவோட 10 லட்சம் பேர் நிக்கிறான். சரி, ஏதோ ஒரு புண்ணியமா பாவம் போகட்டும்னு வேலை போட்டு கொடுத்தா இந்த வருஷம் டீம் லீடர் ஆயிடலாம், அடுத்த வருஷம் மேனேஜர் ஆயிடலாம், அதுக்கு அடுத்த வருஷம் சிஇஓ ஆயிடலாம்னு பெரிய பெரிய ஆசைகளோட இரவு பகல் பார்க்காம நாங்க உழைப்போம். ஆனா திடீர்னு ஒரு நாள் கம்பெனி ஐடி கார்டை வச்சு கம்பெனி கதவுல வச்சோம்னா ஆபீஸ் கதவு திறக்காது. சார், நேத்து சாயங்காலமே உங்களை வேலையை விட்டு அனுப்பியாச்சு, மெயில் செக் பண்ணலையான்னு அசால்ட்டா கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்ன, மறுபடியும் ஆரக்கிள் படி ஜாவா படி அப்டேட் பண்ணு வேலை தேடு. எங்க வாழ்க்கை முழுக்க கெட் அவுட்டு அப்டேட் பண்ணு வேலை தேடு ரிப்பீட்டு, கெட் அவுட்டு அப்டேட் பண்ணு வேலை தேடு ரிப்பீட்டு. உங்க ஜென்ரேஷன்ல இதுக்கு முதுன ஜென்ரேஷன்ல இதய மாற்று அறுவை சிகிச்சை ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்க ஜெனரேஷன்ல நாங்க ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்ல பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு முடிவுகளுக்கு மட்டுமா உத்தரவாதம் இல்ல, முடிக்கு கூட உத்தரவாதம் இல்ல. முடியல, உண்மையாவே என்னால முடியல. 25 வயசுலயே தலையில வழுக்க விழுகுதுன்னா யோசிச்சு பாருங்க. எங்க வாழ்க்கையில ஜீரோ பிளஷர், ஒன்லி பிரஷர். ஏரியில வீட்டை கட்டிட்டு லாரியில தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இருக்கமே. ஒரு 40 ஆண்டுகால வரலாற்றை ரெண்டு வரியில சொல்லிட்ட. அன்னைக்கு எங்க அப்பாவுக்கு 20,000 ரூபாய் தான் சம்பளம். அந்த 20,000 ரூபாய் சம்பளத்துல நிலம் வாங்கினாங்க, வீடு கட்டினாங்க, 2 பிள்ளைய படிக்க வச்சாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. எல்லா செலவையும் குடும்ப பொறுப்பையும் அந்த 20,000 ரூபாயில எங்க அப்பாவால செய்ய முடிஞ்சது. இன்னைக்கு நான் 80,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். எங்க அப்பாவோட 4 மடங்கு ஜாஸ்தி, ஆனா செலவு 8 மடங்கால இருக்கு. எங்களால அந்த செலவை ஈடுகட்டவே முடியல. கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு வாழ்ந்த எங்க அப்பா எங்க, கடன் கஷ்டம் தட்டுப்பாடுன்னு வாழ்ற நாங்க எங்க. எங்களுக்கு மேனேஜர் திட்டும் போது கோபம் அருவி மாதிரி கொட்டுது. ஆனா கட்ட வேண்டிய கரண்ட் பில்லு, இஎம்ஐ, ஹவுசிங் லோன்லாம் நினைக்கும் போது வர்ற கோபம் கூட நின்னு போயிருது. அது என்ன மாயமோ தெரியல. எங்களுக்கு ஆபீஸ்ல மட்டும் ரோஷமே வர்றதே இல்லை. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித வாழ்க்கை அல்ல. அதையும் தாண்டி வருத்தமானது, வருத்தமானது. இப்படி ரோஷத்தோடு வாழ்ந்த எங்கள் மனிதர்களை எல்லாம் வேஷம் போட்டு வாழ வேண்டிய நிலை இன்றைக்கு வந்துவிட்டது. ஏன்னா எது உண்மை எது பொய், யாரை நம்புறது யாரை நம்ப கூடாது, எதுவுமே எங்களுக்கு புரியல. ஏன்னா அன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தரை பார்த்தா முதல்ல நல்லா இருக்கியான்னு கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு யாரும் நல்லா இருக்கியான்னு கேக்குறது இல்ல, இன்ஸ்டால இருக்கியான்னு தான் கேக்குறாங்க. சில பேர்லாம் இன்னுமா இருக்காங்க. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஒரு பாட்டு பாடியிருப்போம், அடுத்தாத்து அம்புஜத்தை பார்த்தேளான்னு பாடியிருப்போம், எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அன்னைக்கு பார்த்து பொறாமப்பட அம்புஜம் அடுத்தாத்துல மட்டும்தான் இருந்தா. இன்னைக்கு இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் ஊரெல்லாம் அம்புஜம், உலகம் எல்லாம் அம்புஜம் தான். நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ சொல்லுகிறது, நம்முடைய நாட்டில் 15 வயதிலிருந்து 29 வயதிற்கு உட்பட்ட இளைஞர்கள் தான் அதிக அளவில் வாழ்க்கை மீது பிடிமானம் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள் என்று. எதிர்காலம் குறித்த சிந்தனை இளைஞர்களை மிரள வைக்கிறது என்பதற்கு இதுவே சாட்சி. வாய்ப்பிற்கு நன்றி. அருமை, அருமை, அழகா சொல்லிச்சு. எங்க அப்பா 20,000 ரூபாய் சந்தோஷமா இருந்தாரியா, ரெண்டு குழந்தைய படிக்க வச்சாரியா. காலம் மாறி போச்சு. நாம சொல்லலாம் இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு என்ன பிரச்சனைனா அவனுக்கு கமா போட தான் தெரியுமே ஒழிய ஃபுல் ஸ்டாப் வைக்கவே தெரியாது. அழகா சொல்லியிருக்காங்களே தங்கச்சி. இதுக்கு பதில் எப்படி சொல்ல போறாரு என் அன்பு தம்பி கார்த்திக் ராஜான்னு தெரியலையே.
ஒரு பலத்த கைத்தட்டலோடு தமிழ் பேச்சு எங்கள் முச்சுப்புகள் கார்த்திக் ராஜா அவர்களை பாராட்டி அழைக்கிறேன். மிக மகிழ்ச்சியோடு வந்திருக்கிற திருச்சி வாழ் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். எங்களோடு பேசுவதற்கா புலம்புவதற்கா என்று என்னை சந்தேகப்பட வைத்திருக்கிற எதிரணி பேச்சாளர்களுக்கும் என்னணி பேச்சாளர்களுக்கும் வணக்கம். எங்களை வழிநடத்தி செல்லுகிற எங்களை போன்ற இளைஞர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்து எங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிற அண்ணன் நடுவர் அவர்களுக்கு அடுத்த வணக்கம். இளைஞர்களின் எதிர்காலம் குறித்த சிந்தனை மிரள வைக்குதா மகிழ வைக்குதா அப்படிங்கிறது கேள்வி. சரி, உங்களுக்கு மிரட்சியும் பயமும் எதனால் வரும்னு சொல்லுங்க. மிரட்சியும் பயம் எதனால் வரும்னா, புரிதல் இல்லாமையினால வரும், அறியாமையினால வரும். என்ன நடக்க போகுதோ அப்படின்னு நினச்சிங்கன்னா மிரண்டுருவீங்க, என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா துணிஞ்சிருவீங்க. சபாஷ் சபாஷ். நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத யோசிக்கிறதுனால மகிழ்ச்சியாக இருக்கிறோம், என்ன நடக்குமோ அப்படின்ற பதட்டத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு மிரட்சி வரும். ரொம்ப அழகான வார்த்தை தம்பி சொன்னது. என்ன நடக்க போகுதோன்னா அது மிரட்சி, என்ன செய்ய போகிறோன்னா அது மகிழ்ச்சி. இப்போ நான் ஹாலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பேன், தண்ணி வேணும், கிச்சன் ஒன்றும் எங்கள் வீடு ஒன்றும் மைசூர் பேலஸ் கிடையாது, நாலு தப்படி நடந்து போனோம்னா கிச்சன் வந்துடும், எடுத்து குடிச்சிடலாம், இருந்தாலும் நான் மா அப்படின்னு மனைவியை கூப்பிடுவேன் தண்ணி எடுத்துகிட்டு வரத்துக்குன்னு. தண்ணி எடுக்க தான் இவன் கூப்பிட்றான்ட்டு என்ன அப்படிம்பாங்க, நானே போய் எடுத்துகிட்டு வந்துடுவேன். என்ன செய்ய போகிறோமோ அப்படின்னு தெரிஞ்சு நானே செஞ்சிருவேன், மகிழ்ச்சியாக வாழலாம். எனக்கு உத்தரவாதம் இல்லை, எனக்கு உத்தரவாதம் இல்லை, எதுக்கு தான் சார் வாழ்க்கையில் உத்தரவாதம் இருக்குது, வாழ்க்கையே உத்தரவாதம் இல்லாத தான். அவ்வளோதான், உறங்குதல் போலும் சாக்காடு பின்னர் உறங்கி விழிப்பது நம் திறம், அவ்வளோதான் வாழ்க்கை. அவ்வளோதான், நாங்கள் என்ன சொல்கிறோம், வாழ்கிற வாழ்க்கையை இந்த நொடியை நிதானமாக வாழுங்க, மகிழ்ச்சியாக இருக்கலாம், அவ்வளோதான் வாழ்க்கை. நீங்கள் அவங்க வீட்டில் என்ன வாங்கிட்டாங்க, இவங்க வீட்டில் என்ன வாங்கிட்டாங்க, அவங்கள மாதிரி நாம ஏன் வாழலை அப்படின்னா உங்களுக்கு பதட்டம் வரதான் செய்யும். உங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கேள்வித்தாள் வேற, அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற கேள்வித்தாள் வேற. நீங்கள் அவனோட ஆன்சரை எழுத நினச்சிங்கன்னா உங்களுக்கு பயம் தான் வரும். சபாஷ். உங்கள் கொஸ்டின் பேப்பரை பாருங்கள் சார். உங்கள் அப்பா காலத்து கொஸ்டின் பேப்பர்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ்மா. எங்கள் அப்பாவுக்கு 20,000 ரூபா சம்பாதிச்சாரு, அன்னைக்கு வீடு வாங்கினார், சொத்து வாங்கினார், மகிழ்ச்சியாக இருந்தார். அன்னைக்கு ஜிடிபி ரேட் என்ன, அன்னைக்கு இந்திய பொருளாதாரம் என்ன, இன்னைக்கு இந்திய பொருளாதாரம் என்ன. அப்போது நாம் வளர்ச்சியை நோக்கி போகும்போது நாம் உத்வேகத்தோட முயற்சியை தான் பார்க்கணும். அந்த முயற்சியில் இருக்கக்கூடிய தடங்களையோ சின்ன சின்ன தடுமாற்றங்களையோ பார்த்து மிரண்டிங்கன்னா வாழ்க்கை உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். பொதுவாகவே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எங்கள் ஊரெல்லாம் சொல்லுவாங்க, டாக்டரை பார்க்க போகணுன்னாலே பயப்படுவாங்க, ஆனால் ஒரு டாக்டர் இவ்வளோ பயந்து நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். அழகுப்பா, பரவாயில்ல டாக்டர், நல்ல டாக்டரா மகிழ்ச்சியா இருக்கிற டாக்டரா நம்ம பார்ப்போம், நான் அழைச்சிட்டு போறேன். ஏன்னா உண்மையிலே நீ டாக்டர்லாம் பயந்து தான் இருக்கானு, ஏன்னா இவன் நோய்க்கு இவனே கூகுளில் சர்ச் பண்ணிட்டு தான் டாக்டர்கிட்டே போகிறான், டாக்டர் சொல்ல சொல்ல பார்க்குறான், இது கரெக்டாக சொல்கிறாரு டாக்டர், இதை நீங்கள் மாற்றி சொல்லிட்டீங்க, அது அத்தனை எம்ஜி வராதுங்கிறான் இவன். இவ்வளோ விழிப்புணர்வாக இருக்கும் பாருங்கள், அதான் நல்ல விழிப்புணர்வு. டாக்டர் சரியானவரான்னு நாங்கள் ஒரு டெஸ்ட் வைக்கிறோம் பாருங்கள், அவர் நீட்டில் பாஸ் ஆகிறது பிரச்சனை இல்லை, நாங்கள் நீட்டில் கூகுளில் பாஸ் ஆகணும், அதுதான் அவருடைய பிரச்சனை. ஏ அப்பா, அவங்க அப்படி தான் ஆரம்பித்தாங்க, தட்டாலட்டியாக ஆரம்பித்து காதல் கடிதம் எழுத முடிகிறதா, என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை, பாரதி எப்படி எழுதினான்னு தெரியுமா, ஆனால் ஏஐ பாரதி என்ன ஸ்ட்ரக்சரில் எழுதினானோ அதே வடிவத்தில் உங்களுக்கு ஒரு காதல் கவிதையை கொடுக்குதுமா, அது எவ்வளோ பெரிய சாதனை, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் அதை விட்டுட்டு ஏஐ வந்துருச்சு காதல் கடிதமே குறைஞ்சி போச்சு, காதல் கடிதத்தை வாங்குறது யார் தயாராக இருக்கீங்க. அடுத்து அவர் எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற ஒரு மைய புள்ளியை பிடிச்சவர் தான். அப்புறம் நீங்களும் சொன்னீங்க, இவரும் சரி அந்த கல்யாணம் ஆகலைங்கிற ஒரு மனக்குமுறலை வச்சாங்க பாருங்கள். ஆமாம். அப்புறம் அவர் வேற உங்களுடைய வாயிலாக சாருக்கு வேற, மோகன் சாருக்கு வேற, எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கொடுங்க அப்படின்னு முடித்தார். நல்லா பாருங்களேன், காலையிலிருந்து இத்தனை பேர் முன் வரிசையில் வந்து டோக்கன் போட்டு அதுக்கான அந்த ஸ்லிப்பு வாங்கி வெயிட் பண்ணி சார் அத்தனை பேரை கன்சல்ட் பண்ணி இந்தந்த வரன் இவங்களுக்கு பொருந்துமா பொருந்தாதா உங்களோட தேவை என்னான்னு கேட்டு இவ்வளவு பண்ணதை இவர் சாவுகாசமாக 6 மணிக்கு வந்து எல்லாரையும் கூட்டி வச்சானே எனக்கு பொண்ணு வேணும் அப்படின்னு சார்ட்ட கேட்பாராம். கல்யாணம் டோக்கனே வாங்கல, எப்படா கன்ஃபார்ம் சொல்லுங்க. கரெக்டு, டோக்கன் வாங்கணுங்கிற அறிவு வந்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி வரும், என்ன இவ்வளோ பேர் டோக்கன் வாங்கிட்டான் நமக்கு பொண்ணு கிடைக்கலன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி வரும். அப்புறம் அவங்க சொன்னாங்க, அவர் பாருங்க எங்க அன்னைக்கு சேர்த்து பேசிட்டாரு அப்படின்னு, ஹரி பாலகிருஷ்ணன். நல்லா புரிஞ்சுங்க, ரெண்டு பேர் நெகட்டிவா பேசினதனுடைய வேகம்
ஒரு பாசிட்டிவான ஆளையே இப்படி பாதிக்குது அப்படினா இவங்க பேசுறத கேட்டு உங்களுக்கு தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா இத்தனை பேர் எவ்வளவு மன கலக்கத்தோட போவாங்க மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆகணும் ஓன்னு மைனஸ் ஆயிடுச்சு நண்பர் சொன்னாரு யாரு பார்த்து வைப்பாங்க அப்படின்னு நினைச்சா உங்களுக்கு மிரட்சி வரப்போற பொண்ணை நாம எப்படி பாத்துக்க போறோம்னு நினைச்சா உங்களுக்கு மகிழ்ச்சி நம்மளே சமையல் கத்துக்கலாம் அருண் நம்ம இளைய தளபதி சொன்ன மாதிரி வாய்ப்புல இருக்கிற கஷ்டத்தை பாக்குறவங்க முன்னேற தயங்குறாங்க அந்த கஷ்டத்திலையும் இருக்கிற வாய்ப்பை பாக்குறவங்க தான் வாழ்க்கையில ஜெயிச்சு முன்னேறாங்க அப்புறம் வேற போற போக்குல இன்னொன்னு சொன்னாங்க அடுத்தாத்த அம்புஜத்தை பார்த்தேலா அங்க அந்த பாட்டு அப்ப கேட்டிருப்போம் இப்ப பேஸ்புக் இருக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கு எல்லாத்துலயும் பாக்குறாங்க சார் நீங்க முடிவு பண்ணுங்க சார் உங்களுக்கு எது வேணும் எது வேணான்னு அருமை உங்களுக்கு வாழ்க்கையே நீங்க என்ன புரிதல்ல பாக்குறீங்கன்னா நாலு பேர் என்ன சொல்லுவான் நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்கே அந்த தரத்தோட நம்ம வாழ்க்கை ஒத்து போகணுமேங்கிற பார்க்கறதுனால வந்த பதட்டம் நீங்க மற்றவங்க என்ன சொல்லுவாங்கங்கிறத பார்த்து உங்க வாழ்க்கையை திட்டமிடாதீர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு எது சரின்னு நீங்க முடிவு பண்ணுங்க உங்களுக்கு வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும் இனி வரக்கூடிய தலைமுறை இளைய தலைமுறை மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறோம் நாங்கள் உங்களுக்கும் மகிழ்ச்சியை பகிர தயாராக இருக்கிறோம் அதனால நீங்க நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க எல்லாருக்கும் எல்லாமும் நல்லதாகவே நடக்கும்ங்கிற நம்பிக்கையை விதைத்து வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து வாய்ப்புகள் பெறுவதற்கு அந்த இரு பெரும் உள்ளங்களும் தயாராக காத்திருக்கிறது வாய்ப்புகளை பயன்படுத்தி அடுத்தடுத்த நிலைமைக்கு தலைப்பில் ஒரு வியப்பு என்ன அப்படின்னு சொல்லிடுறேன் முதல்ல இப்போ எதிர்காலம் பற்றி இளைஞர்கள் மிரள்கிறார்களா மகிழ்கிறார்களான்னு வச்சிருந்தா அது ஒரு சாதாரணமான தலைப்பு எந்த இடத்தில் கல்யாண மாலை மேடை பட்டிமன்றத்தில் ஜெயிக்கிறது என்றால் வெற்றி பெறுகிறது என்றால் எதிர்காலம் குறித்த சிந்தனைன்னு ஒரு வார்த்தை போட்டாங்கல்ல அந்த இடத்தில் இவர்கள் எவ்வளவு பக்குவப்பட்டவர்கள் என்று தெரிகிறது மிரள வைக்கிறதுன்னு சொன்னதில் அவங்க சொன்ன எல்லாமே நியாயம் இவங்க சொன்னதும் நியாயம் சில உதாரணங்கள் சொல்லி நான் முடிச்சிடுறேன் இங்கே இருக்கிற பெற்றோர்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஐந்தாம் வகுப்புக்கு கீழே உங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லாம் படித்தாங்கன்னா அவனை உட்கார வச்சு அரை மணி நேரம் ஆத்தாதீங்க மிக முக்கியமாக மிரள வைக்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா குழந்தைங்களை ப்ரீகேஜி அனுப்புறதுலேருந்து ஆரம்பிக்கும் அன்றைக்கி நான் ஒரு ஹோட்டல் போயிருக்கேன் ஒருத்தர் குடும்பத்தோடு வந்து பக்கத்தில் உக்காந்துருக்காரு அந்த குழந்தை ஒன்றாவது படிக்கிறான் இன்னும் டயப்பர் போட்டிருக்கான் உட்கார்றப்ப டயப்பர் பின்னால் தெரியுது அவங்ககிட்ட அவங்க அப்பா சொல்கிறாரு நம்ம குடும்பத்தில் யாருமே ஐஏஎஸ் ஆகலை யார்கிட்ட டயப்பர் கழட்டாதவன்ட்ட ஐயே சாரத்துக்கு என்னன்னோ அப்பா எல்லாம் வாங்கி தரேன் ஓகேப்பா படித்த அப்பா மானத்தை காப்பாத்திரும் ஓகேப்பா ஒரு அரை மணி நேரம் ஆத்திருக்கார் பீக் அவர்ஸ் ஹோட்டல் அது கடைசியாக கேட்டான் ஐஏஎஸ்னா என்னப்பா எதிர்காலம் குறித்த சிந்தனை எந்த இடத்தில் இளைஞர்களுக்கு மிரள வைக்கிறதுனா காரணமே இல்லாமல் என் குடும்பத்தை காப்பாற்ற வந்தவன் நீ என் பரம்பரை கௌரவத்தை காப்பாற்ற வந்தவன் நீ என்று நீங்கள் சொல்லுகிற பொழுது அந்த உயிர் இந்த உலகத்தில் தனித்து பிறந்து வாழ்வதற்காக படைக்கப்பட்ட உயிரே தவிர உங்கள் குடும்பத்தை தூக்கி சுமப்பதற்காக உங்கள் கௌரவத்தை தூக்கி சுமப்பதற்காக படைக்கப்பட்ட உயிர் அல்ல என்று எப்பொழுது நீங்கள் முடிவு செய்கிறீர்களோ இந்த நிமிடத்திலிருந்து அவங்க மிரள மாட்டாங்க எவ்வளோ பெரிய மிரட்சி உண்டு பண்ணுறோம் இன்னைக்கு இளைஞர்கள்ட்ட எந்த இடத்துல சிக்கல் ஆரம்பிக்குதுன்னு பாருங்க எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறோன்னு பாருங்க என் அக்கா பொண்ணு நீட்டு கிளியர் பண்ணிட்டா இவளுக்கு புரிஞ்சிருச்சு நான் பண்ணணும் அதானே நீ பண்ணணும் இல்லை பண்ணியே ஆகணும் அவ பண்ணிட்டா நான் ஏன் பண்ணணும் அவ பண்ணதுனால நீ பண்ணணும் ஏன் அந்த அழுத்தம் எல்லாருமே மருத்துவர் ஆக முடியுமா எல்லாருமே இன்ஜினியர் ஆக முடியுமா தமிழ் எடுத்து படித்து நான் இன்னைக்கு ஒரு பட்டிமன்ற நடுவராக இந்த மேடையில் உட்கார்ந்து இவ்வளவு தமிழர்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவில்லையா தமிழை பேசவில்லையா ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்கு ஒரு சுயம் இருக்கு பண்ணிட்டு போட்டுமே ஆனால் விடலையே எவ்வளவு தூரம் உங்களை மிரள வைக்கிறோமோ மிரள வைக்கிறோமே பணத்தை சேர்த்திரு 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 சேர்த்திருன்னு சொல்கிறோமே பணத்தை சம்பாதின்னு சொன்ன நாம நம்ம குழந்தைங்களுக்கு பணத்தை பாதுகாப்பாக வச்சுக்க கற்றுக்கோன்னு சொல்லித்தரல நான் உட்பட எனக்கும் அதான் நடந்துச்சு யாரும் சொல்லித்தரலையே சரி சரி சரிண்ணா அவன் சேர்த்திட்டே இருக்கான் என்னன்னே தெரில
கடைசியில் இடம் வாங்க இடம் வாங்கினாங்க, இடம் வாங்கிட்டான், கடைசியில் ஏன்டா அந்த இடத்துல இடம் வாங்கினேங்கிறாங்க. எதுக்கு எல்லா இடத்துலையும் ஏன் ஒரு மிரட்சி உண்டு பண்ணுறீங்க? டாக்டர் சங்கீதா ஒரு வினா முன் வச்சாங்களே, அவ்வளோ படிச்சிருக்கேன் அழகாக இருக்கேங்கிறத அதை தானே நீங்கள் முன்னாடி நிறுத்துறீங்க. பெண்களுக்கு நீங்கள் உளவியல் ரீதியாக என்ன பிரச்சனை? ஏன் இவ்வளவு சருமம் தொடர்பா, கூந்தல் தொடர்பா, ஏன் அழகு தொடர்பா இவ்வளவு விளம்பரங்கள் வர ஆரம்பிச்சது? எந்த இடத்துல நம்ம தோக்கிறோம்? எந்த இடத்தில் மனிதன் மனதை பார்க்காமல், அறிவை பார்க்காமல், உடல் அழகை பார்க்க துவங்கினானோ அன்றைக்கே சமுதாயம் படித்தும் முட்டாளான சமுதாயமாக மாறிப்போனது. ஒரு தாழ்வு மனப்பான்மையை அந்த இளைஞன் மனதில் போய் புகுத்துறீங்களே, நான் அழகா இல்லை, எனக்கு முடி கொட்டிருச்சு, எனக்கு கல்யாணம் ஆகாது, எனக்கு முடி கம்மியாக இருக்கு, எனக்கு கல்யாணம் ஆகாது, ஐயோ நான் உருவத்தில் ஒல்லியாக இருக்கேன், எனக்கு கல்யாணம் ஆகாது, நான் உருவத்தில் குண்டா இருக்கேன், எனக்கு கல்யாணம் ஆகாது, இப்படி சுற்றி இருக்கிற சமூகம் சொல்லி 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 அந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கு எதிர்காலம்னா பயமாயிருச்சு, கல்யாணம்னா பயமாயிருச்சு, வேலைனா பயமாயிருச்சு, படிப்புனா பயமாயிருச்சு. நாம் பார்த்த தந்தையும் தாயும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள், ஆனந்தமாக வாழ்ந்தார்கள். மாதம் ஒரே ஒரு தடவை சம்பள நாள் அன்னைக்கு எங்கள் அப்பா ஈரோட்டில் சுகுணா ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, திருச்சி கஃபேன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, அந்த ரெண்டு ஹோட்டலுக்கு ஏதோ ஒரு ஹோட்டலை கூட்டு போவார். அந்த ஹோட்டலில் சாப்பிட்றதுங்கிறது ஒரு வைபவம் மாதிரி இருக்கும், அது ஒரு வைபவம், செலிப்ரேஷன், அது அப்படி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம். ஏன் மாதத்தில் ஒரு நாள் கிடச்சது சந்தோஷமாக இருந்தது, இன்னைக்கு வருடம் முழுவதும் கிடைக்கிறது நம் மனது சலித்து போகிறது. பணத்தோட அருமை சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. டே என்ன வேணால் ஆர்டர் பண்ணு, பக்கத்தில் எவ்வளோ விலைன்னு பார்த்துக்கம்பாரு எங்கள் அப்பா. ஏன்பான்னு கேட்பேன், உங்கள் அப்பா எவ்வளோ சம்பாதிக்கிறான்னு உனக்கு தெரியும், நான் தான் உன்ட்ட சொல்லியிருக்கேன்ல, தோசை சாப்பிட்றேன்ப்பா. அந்த கால சமூகம் தபிலாவுடைய தாயும் தந்தையும் என்னோட தாயும் தந்தையும் இவ்வளோதாண்டா சம்பாதிக்கிறேன், உங்கள் அம்மா அப்பாவால் இவ்வளோதாண்டா முடியும்னு சொல்லி வளர்த்தாங்க, மகிழ்ச்சியாக இருந்தாங்க. இன்னைக்கு வருமானத்திற்கு மீறிய ஆசை இருக்கிறது, ஆனால் உழைப்பில்லை. இங்கே தான் மிரள்றாங்க, இங்கே தான் மகிழ்கிறாங்க, வித்தியாசம் இதுதான். மிரட்சி இப்படி இருக்கு. எதுவுமே சுவாரஸ்யம் இல்லாத ஒரு தலைமுறையாக இன்றைய தலைமுறை போச்சு, அதனால் மிரட்சி இருக்கு. ஒரு ஆர்வமும் ஒரு எதிர்பார்ப்பும் இருந்ததுன்னா அங்கே அழகு இருக்கும். ஆர்வமும் எதிர்பார்ப்பும் எங்கே அறுக்கப்படுகிறதோ அங்கே அழகும் மகிழ்ச்சியும் ஒருபோதும் இருக்காங்க. அழகாக வாழ்க்கை முன்னாங்க. ரொம்ப அழகாக கபிலா ஒன்று சொல்லுச்சு, யாரை நம்புறதுன்னு தெரிலனுச்சு. எவ்வளோ சுலபமாக நண்பனாக பழகி ஏமாத்திடுறாங்க, எவ்வளோ சுலபமாக ஒரு பிஸ்னஸில் பார்ட்னராக பழகி ஏமாத்திடுறாங்க, எவ்வளோ சுலபமாக ஒரு தோழியாக தோழனாக பழகி ஏமாத்திடுறாங்க. யாரை நம்புறது? யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்கன்னு அத்தனை வருஷம் முன்னாடியே எழுதியிருக்காங்கன்னா இன்றைக்கெலாம் கேட்கணுமா? தேனாக பேசுகிறவன் தான் தேளாக இருப்பாம்பாங்க எங்கள் பாட்டி. உண்மை மிரட்சியில் தான் இருக்குது. என்ன தான் மிரட்சின்னு சொன்னாலும் மகிழ்ச்சியில் என்ன, என்ன தான் பாசிட்டிவிட்டி இருந்தாலும் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுதுன்னு இவங்க. நீங்கள் பிரச்சனைகள் எவ்வளோ தான் இருந்தாலும் அதில் இருக்கிற வாய்ப்பை பாருங்கன்னு இவங்க. ஆனால் மகிழ்ச்சியை விட மிரள வைப்பதற்கான தருணங்கள், சூழல், வாழ்வில் அழுத்தம் இருக்கிறது என்கிற காரணத்தினாலே இன்றைய சூழலில் இளைஞர்களின் வாழ்க்கை மிரள வைக்கிறது என்று தீர்ப்பை கொடுத்தா இந்த மூணு பேர் பேசினது என்ன ஆகும்? ஒரு சார்பு தன்மை ஆயிராதா? ஏன் மகிழணும்? ஒன்னே ஒன்று சொல்கிறேன், சின்ன வயசில் கையில் பஞ்சு மிட்டாயை வாங்கி கொடுத்தாங்க வீட்டில். உலகமே நம் கைகளுக்குள் அடைபட்டதைப் போல மகிழ்ச்சியாக இருந்தோம். இன்று உலகமே நம் கைகளுக்குள் அடைபட்டாலும் ஒரு பஞ்சு மிட்டாய் தந்த மகிழ்ச்சியை இந்த உலகம் கைகளுக்குள் இருக்கிற மகிழ்ச்சி தரவில்லை. அப்போ மகிழ்ச்சிங்கிறது எங்கே ஆரம்பிக்குது? இவங்க சொன்னாங்கல்ல, இன்றைக்கி இருக்கிற சூழலில் எங்கள் அப்பா அம்மா வாழ்ந்த மாதிரி எங்களால் வாழ முடியலேன்னாங்கல்ல, நான் சொல்லவா, நீங்கள் அடுத்தவன் போல் வாழ நினைக்கிறதான் உங்களுக்கான பிரச்சனை. இன்றைக்கி இளைஞர்கள் அப்படி இல்லை, அவன் அவனாக வாழ்கிறான். உண்மை, எங்கள் அப்பா பிஸ்னஸில் பெரிய ஜாம்பவான். அப்பா நீ ஜாம்பவான்ப்பா, நான் எனக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுறேன், நான் உழைக்கிறேன், நான் வரேன் சொல்கிறானே. எங்கள் வீட்டு பக்கத்தில் அசோக் நகரில் நவநீத கிருஷ்ணன் ஒரு பையன், அவன் திருநெல்வேலி பக்கத்தில் சேர்ந்த பையன், அந்த மாவட்டத்தில் ஒரு கிராமத்தை சேர்ந்த பையன்,
தன் தங்கையினுடைய திருமணத்திற்காகவும் தன் குடும்ப சூழலுக்காகவும் இங்கே வந்து ஒரு மளிகை கடையில் வேலை பார்த்து அதுக்கப்புறம் ஒரு தள்ளுவண்டி கடையை தனியாக ஆரம்பித்து அந்த தள்ளுவண்டி கடைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன கடையை இன்னைக்கு வாடகைக்கு எடுத்து அந்த கடையினுடைய முதலாளியாக நவநீத கிருஷ்ணன் அமர்ந்திருக்கிற பொழுது இந்த உலகத்தில் மாபெரும் வெற்றியாளனாக அவன் என் கண்களுக்கு தெரிகிறான். இந்த உலகத்தில் இளைஞர்கள் எதிர்கால சிந்தனைகள் தெளிவாக இருக்கிறார். சிந்தனை என்பது என்ன அதை சொல்லிட்டாலே தீர்ப்பு வந்துடும். எது சிந்தனை? நீ யார், நீ எங்கு இருக்கிறாய், நீ எதில் கவனமாக இருக்க வேண்டும், எதில் நீ வீழ்ச்சியை சந்திக்கிறாய், எதில் நீ மகிழ்ச்சியை சந்திக்கிறாய், உன் குடும்பம் எது, உன் நண்பர்கள் யார், இதிலெல்லாம் யாருக்கு தெளிவு இருக்கோ அது சிந்தனை என்னை பொறுத்தவரைக்கும். இன்னைக்கு இளைஞர்களுக்கு நிச்சயமாக அது இருக்கு. அவங்க மிக தெளிவாக இருக்காங்க. எதில் தெரியுமா? எவ்வளோ கெட்டது தன்னை நோக்கி வந்தாலும் அதில் இருக்கிற நல்லதை எடுத்துக்கிறதுக்கு அவன் தயாராக இருக்கான். காந்தியடிகளுக்கு ஒருத்தர் கடிதம் எழுதியிருந்தாராம். கடிதம் முழுமையும் காந்தியடிகளை திட்டியே எழுதியிருந்தாராம். அது ஆத்மாவா மகாத்மா இல்லை? திட்டி எழுதிய கடிதத்தை சிரித்தபடியே வாசித்தாராம் மகாத்மா காந்தியடிகள். அவருக்கு யார் கடிதம் எழுதினாலும் பதில் கடிதம் எழுதி அனுப்புகிற வழக்கம் இருக்குது. காந்தியடிகளுக்கு எழுதின கடிதத்தை காந்தியடிகள் சிரிச்சிட்டே படிச்சுட்டு பதில் கடிதம் எழுதினாராம். அன்பு சகோதரரே, உங்கள் கடிதம் முழுமையும் நான் படித்தேன். உங்கள் கடிதத்தில் எனக்கு எது தேவையோ அதை நான் எடுத்துக்கொண்டேன். அதன் பெயர் குண்டூசி. நாலஞ்சு பேப்பர் திட்டி எழுதின கடிதத்தை குண்டூசியில் கூத்து அமைச்சிருந்தானா, குத்தி அமைச்சிருந்தானா? நீ எழுதின வார்த்தை எதுவும் எனக்கு சொந்தம் இல்லை, ஆனால் இந்த குண்டூசி இன்னொருத்தர் கடிதம் எழுதுகிறப்ப எனக்கு பயன்படும், குண்டூசியை நான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி இளைஞர்கள் அப்படி தான் இருக்காங்க. அம்மா அப்பா நீ வீணாக போயிடுவா, என்னடா படிக்காமல் இருக்கேன்னு சொல்கிறப்ப ஏதோ ஒன்று முயற்சி பண்ணி ஒரு ஸ்டார்ட் அப்னு ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்கு 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் தலைகீழாக நின்று உழைத்து அவன் ஒரு நிறுவனத்தை தொடங்கி நம்ம தங்கச்சி அத்விகா சொன்னது மாதிரி ஒரு யூனிகார்ன் கம்பெனியாக வரப்ப அவன் குடும்பத்திற்கான அடையாளத்தை தரவில்லை, இந்த தேசத்திற்கான அடையாளத்தையும் வேலைவாய்ப்பையும் வழங்குகிறான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எது நல்லதோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். குணம் நாடி குற்றமும் நாடி. உள்ளத்திலே உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும். எனக்கு தெரிஞ்ச அனுபவம்ங்கிறது முதிர்ச்சின்னு சொல்கிறோம்ல, முதுமை வேற முதிர்ச்சி வேற. முதுமை வயசானா வரும், முதிர்ச்சி பக்குவத்தால் வரும். நீங்கள் முதுமையாக இருக்கிற எல்லாரும் முதிர்ச்சியாக இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை. சின்ன பசங்க எல்லாருமே முதிர்ச்சி இல்லாமல் இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் அவ்வளோ அழகாக தெளிவாக இருக்கான். வீட்டில் அப்பா அம்மாட்ட கத்துனா இவன் சொல்கிறான், ஏன்ப்பா கத்துற, ரிலாக்ஸ்டாக இருப்பா, அமைதியாக இரு, ஏன் சத்தம் போடுற, அம்மா உடம்பு முடியலடான்னு உக்காந்தா, உட்காருமா, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறேன், வீட்டில் அக்கா கல்யாணம் ஆகலை, அமைதியாக இருமா, மோகன் சார் நம்பர் இருக்குது, நான் பேசுகிறேன், அப்பா நீ அங்கே உட்காரு, நீ ரெண்டு பேரும் பேசாதீங்க, குடும்பம் சந்தோஷமாக இருக்குங்கிறான். அமைதியாக இருக்கும். கோபத்தை தள்ளி போடுகிற முறை இந்த கால இளைய தலைமுறைக்கு தெரிந்திருக்கிறது. மூளைக்கு தோன்றிய அனைத்தையும் நாக்கின் வழியாக சொற்களாக கடத்தியது பழைய தலைமுறை. மூளைக்கும் நாக்குக்கும் நெருங்கிய சிறிய இடைவெளி இருந்தாலும் அதை பெரிய இடைவெளியாக்கி பக்குவமாய் பேசுவது இன்றைய இளைய தலைமுறை என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. இன்றைய இளைஞர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். எதிர்காலம் பற்றிய இளைஞர்களின் சிந்தனை மகிழ வைக்கிறது என்று இந்த வணிகர் தின சிறப்பு பட்டிமன்றத்திலே என்னுடைய நிறைவு தீர்ப்பாக வழங்கி இந்த அருமையான வாய்ப்பை தந்த கல்யாண மாலை மேடைக்கும், மதிப்புக்குரிய அன்பு தாயார் மீரா அம்மையார் அவர்களுக்கும், மதிப்புக்குரிய அன்பு பெரியவர் மோகன் சார் அவர்களுக்கும் இதயம் நிறைந்த அன்பு கலந்த வணக்கங்களை சொல்லி மீண்டும் கல்யாண மாலை அழைக்கிற பொழுது நாங்கள் வருகிறோம், இனிய தமிழை தருகிறோம். நன்றி, வணக்கம்.